ందనాయ నందోపకుమారాయ గోవిందాయ నమో నమః నమఃపంకజనాభాయ నమఃపంకజమాలినే నమఃపంకజనేత్రాయ నమస్తే పంకజాగ్రయే బుద్ధిర్ఫలం యశో ధైర్యం ஸ்ரீமத்ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம் இருக்கிற பிரம்மஸ்துதியில சொல்ல மாட்டான். ஆனா அப்ப
அவனுக்கு எதை மறந்து போயிடுது, ஸ்தூல சரீரம்ங்கிறதே அவனுக்கு மறந்து போயிடுது. சொப்னத்துல பார்க்கிற அந்த ராஜ சரீரம் தான் அவனுக்கு இருக்கு. அதாவது இவனுக்கு மனசுல என்னென்னலாம் வாசனைகளாக இருக்குதோ அந்த வாசனைகள்னா சொப்ன காலத்துல அந்த சொப்ன பதார்த்தங்களாக உருவெடுத்து விட்டன. அதனால தன்னையே ராஜாவாக பார்த்தான். அப்போ ஜாகிரத அவஸ்தையில இவருக்கு அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், மனசு ஆகிய பதினொன்றும் செயல்பட்டு இருக்கு. சொப்னத்தை பார்க்கிற பொழுது அஞ்சு கர்மேந்திரியங்கள் வேலை செய்யல, அஞ்சு ஞானேந்திரியங்களும் வேலை செய்யல, மனசுங்கிற அந்த பதினோராவது இந்திரியம் மட்டும்தான் இவருக்கு அப்ப வேலை செஞ்சது. இந்த கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு ஆகிய எல்லாம் அதோட பஞ்ச பிராணங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியங்கள், பஞ்ச பிராணங்கள், மனசு ஆகிய பதினாறும் அடங்கி இருக்கிற இன்னொரு சரீரம் நமக்கு உள்ள இருக்கு. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு உள்ள இன்னொரு சரீரம் இருக்கு, அதுக்கு வந்து சூக்ஷ்ம சரீரம் அல்லது லிங்க சரீரம்னு வரு. அந்த லிங்க சரீரத்துலதான் மனசுங்கிறது இருக்கு. அதனால இவனுக்கு சொப்ன அவஸ்தையில மனசு மட்டும்தான் வேலை செய்யறது. அதனால இவனுக்கு எதில் அபிமானம்ங்கிறது இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்துல அல்லது லிங்க சரீரத்துலதான் இவனுக்கு அப்ப அபிமானம் இருக்கு. எதில் அபிமானம் இல்ல, ஸ்தூல சரீரத்துல அபிமானம் இல்லை. அதனால அந்த சொப்ன அவஸ்தையில சூக்ஷ்ம சரீரத்தோட தன்னாய்வன் ஐக்கியப்படுத்திட்ட காரணத்தினால, மனசு மட்டும் அதுல இருக்கிற காரணத்தினால, அகம் நிருபா, நான் வந்து ராஜாங்கிறதாக நினைச்சா. அதுக்கப்புறம் அந்த சொப்னம்ங்கிறது கலஞ்சுது, நன்னா அசந்து தூங்கிட்டான். அப்படி அசந்து தூங்குற பொழுதோ அந்த அவஸ்தைக்கு பேரு சுசுப்தி அவஸ்தைங்கிறது. அசந்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். அந்த அசந்து தூங்குற பொழுதோ சொப்ன அவஸ்தையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மனசும், அப்ப அடங்கி போயிடுது. மனசும் அப்ப வேலை செய்யாத போயிடுது. அப்போ அந்த மனசினுடைய கதி என்னங்கிறத நம்ம போறவாதான் பார்த்தோம். இப்போ நமக்கெல்லாம் ஸ்வரூபமாக நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறதுங்கிறது ஆத்மா. அந்த நமக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற அந்த ஆத்மாவை நாம அறியவில்லை. என்ன காரணம்னா, நமக்கெல்லாம் மாயையினுடைய அம்சமா இருக்கிற அந்த அஜ்ஞானங்கிறது இருக்கு. அந்த அஜ்ஞானம் என்ன பண்றது, நமக்கு உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை தன்னுடைய ஆதரண சக்தியினால மறைச்சுடும். அப்போ அஜ்ஞானம் வந்து ஆதரண சக்தியினால ஆத்மாவை மறைச்சு விட்டு, இவ்வளவுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை மறைச்சு விட்டு, இல்லாத இந்த மனசு, தேகம், இந்திரியங்கள் எல்லாவற்றையும் இருக்கும்படி தோற்றுவிக்கிறது. அந்த சக்திக்கு வந்து விக்ஷேப சக்தி. அப்போ இந்த ஆதரண சக்தியும் அஜ்ஞானத்துக்கு இருக்கு, விக்ஷேப சக்தியும் இருக்கு. அதனால இந்த மனசுங்கிறது ஒன்றும் அந்த அஜ்ஞானத்தினுடைய விக்ஷேப சக்தியினால்தான் உண்டாது. அந்த மனசுங்கிறது இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு இந்த தேகம்ங்கிறது இருக்கு, எனக்கு வேணுங்கப்பட்ட வஸ்துக்கள்லாம் உலகத்துல இருக்கு, எனக்கு வேண்டாதப்பட்ட வஸ்துக்களும் உலகத்துல இருக்குன்னு சொல்லி இந்த வேணுங்கிற வஸ்துக்கள் மேல பிரியத்தை ஏற்படுத்திக்கிறோம், வேண்டாத வஸ்துக்கள் மேல துவேஷத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்ப எல்லாத்துக்கும் எது காரணமா இருக்கு, இந்த சம்சார பந்தங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மனசுங்கிறது காரணமா இருக்கு. அந்த மனசுதான் நம்ம வந்து முழிச்சுட்டு இருக்கிற போது, ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிற போது நம்ம மனசு வந்து ஒரு சர்ப்பம் மாதிரி அனர்த்தத்தை ஏற்படுத்துகிறது. கொடிய சர்ப்பம் எப்படி அனர்த்தத்தை ஏற்படுத்துமோ அது மாதிரி ஜாக்கிரத அவஸ்தையில நம்முடைய மனசுங்கிறது அனர்த்தங்களை ஏற்படுத்துறது. ஆனா அந்த மனசு நம்ம நல்லா அசந்து தூங்குற பொழுது, சுஷுப்தி அவஸ்தையில இருக்கிற பொழுது அந்த மனசு ஒய்ந்து விட்டது, அது லயமாகி விட்டது. மனசு வந்து எங்க லயமாகும், இப்ப மண் பாரம் அடைஞ்சதுன்னா அது எங்க லயமாகுது, அதுக்கு காரணமா இருக்கிற மண்ணில லயமாக மாதிரி இந்த அஜ்ஞானம்ங்கிறது மனசுக்கு காரணமா இருக்கு. அதனால மனசு லயமாக இருந்தோ அந்த மனசு எதிர போய் லயமாயிடுறது, அந்த அஜ்ஞானத்துல போய் லயமாயிடும். அதனால இப்ப நமக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஏற்படுறதுக்கு எது காரணம், தேகத்துல இருக்கிற அபிமானம் தான் காரணம். அந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை எது ஏற்படுத்துறது, இந்த மனசுங்கிறது தான் ஏற்படுது. அதனால இந்த மனசுங்கிறது இருக்கிறதுனாலதான் தேகம்ங்கிற எண்ணம் வந்து இந்த பிரபஞ்சம்ங்கிற எண்ணம் எல்லாம் எல்லா அனர்த்தத்துக்கும் எது மூல காரணமா இருக்கு, இந்த மனசுங்கிறது இருக்கு. அந்த மனசுக்கு எது காரணமா இருக்கு, இந்த அஜ்ஞானம்.
இந்த அக்யாரம்ங்கிறது இல்லைன்னா நமக்கு எது கிடையாது, மனசு தேகம் ஒண்ணுமே கிடையாது. அதனால நம்மளுடைய தேகங்களுக்கெல்லாம் எது காரணமா இருக்குன்னு கேட்டாக்க எது சொல்லலாம், அக்யாரத்தை சொல்லலாம். அதனால அந்த அக்யாரத்துக்கு பேரு வேதாந்தத்துல காரண சரீரம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அக்யாரம்ங்கிறது காரண சரீரம் தான் நமக்கு நல்லா அசந்து தூங்குற போது சுசுப்தி அவஸ்தையில நமக்கு இருக்கிற அந்த சரீரத்துக்கு காரண சரீரம் வரு, அது அக்யானம் தான். அப்போ இந்த மனசுங்கிறது நம்ம தூங்குற போது காரண சரீரமா இருக்கிற அக்யானத்துல லயம் ஆயிடுது. அப்போ இந்த தூங்குற போது இந்த மனசுங்கிறது தூங்கின்னு இருக்கிற ஒரு பாம்பு மாதிரி ஆயிடுது. அதனால முழிச்சுட்டு இருக்கிற போது ஜாகிரத அவஸ்தையில நம்ம மனசுங்கிறது முழிச்சுட்டு இருக்கிற சத்தம் மாதிரி அனர்த்தங்களை ஏற்படுத்துது. நம்ம தூங்குற பொழுது அந்த மனசுங்கிறது அஜ்ஞானத்துல லயம் ஆயிட்டதுனால அந்த மனசே தூங்கிட்டு இருக்கிற பாம்பு மாதிரி ஆயிடுது. தூங்கிட்டு இருக்கிற பாம்புனால என்ன அர்த்தமும் கிடையாது. அதனால அப்படி மனசுங்கிறது தூங்குற பொழுது நமக்கு எந்த சம்சார அனர்த்தத்தையும் அது ஏற்படுத்துவதில்லை. அப்படிப்பட்ட அந்த மனசானது காரண சரீரமா இருக்கிற அஜ்ஞானத்தை போய் லயம் ஆயிடுது. அப்போ நம்ம சுஷுப்தி அவஸ்தையில இருக்கிற பொழுது என்ன பாக்கி இருக்கு, நமக்கு என்ன பாக்கி இருக்குன்னா நம்ம நல்லா அசந்து தூங்குற பொழுதோ தொடர்த்தியாக நம்மளை பாக்குற பொழுதோ அவளுக்கு என்ன தெரியும், நமக்கு இந்த தேகம் இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியும். நம்ம குரட்டு விட்டு இருந்தோம்னா பஞ்ச பிராணங்கள் நமக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியவே இல்லையே. தூங்குறதுக்கு எனக்கு பிராணங்களோட நான் இருந்துட்டு இருக்கேன், நான் வந்து சரீரத்தோட இருக்கேன், ஸ்தூல சரீரத்தோட இருக்கேங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த சமயத்துல தூங்குற பொழுதோ அவருக்கு எது மட்டும் இருக்க என்னென்ன பாக்கி இருக்கு, இதனுடைய ஆதாரமா இருக்கிறது ஆத்மா. அது வந்து எப்படிப்பட்ட ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மாங்கிறது இவருக்கு அப்பவும் இருக்கு, தூங்குற பொழுது இருக்கு. அதுக்கப்புறம் காரண சரீரமா இருக்கிற அஜ்ஞானம்ங்கிறது இருக்கு. அந்த காரண சரீரமா இருக்கிற அஜ்ஞானத்துல லயமான அந்த மனசுங்கிறது இருக்கு. இந்த மனசையே தான் நம்ம சித்தம்னு சொல்லலாம், அகங்காரம் சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அதனால அந்த புத்திங்கிறது அல்லது அகங்காரம்ங்கிறது அல்லது அந்த கரணம்ங்கிறது இப்ப எதுல லயமாயிடுது, அந்த காரண சரீரம்ங்கிற அஜ்ஞானத்துல லயம். அப்ப இதுக்கு ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கு, அஜ்ஞானத்துக்கு அந்த அஜ்ஞானத்துல இந்த புத்திங்கிறது லயமாயிருக்கு. இந்த இடத்துல நம்ம புத்திங்கிற பதத்தை இப்ப எடுத்துக்கணும், புத்தி வந்து இவருக்கு லயமாயிருக்குன்னு நம்ம இவர் சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி இவ அசந்து தூங்கிட்டு இருந்தான். அதனால இப்ப தூங்குற பொழுது இந்த அஜ்ஞானம்ங்கிறது காரண சரீரம் இருக்கும், அதுக்கு என்ன சக்தி உண்டு, ஆவரண சக்தி உண்டு. ஆனா அஜ்ஞானம்ங்கிறது உள்ள இருக்கிற ஆத்மாவ ஆவரண சக்தியால மறைச்சதுக்கு அப்புறம் அந்த அஜ்ஞானம்ங்கிறது நமக்கு அனர்த்தத்தை ஏற்படுத்தணும்னா விக்ஷேப சக்தியினால இல்லாத தேகம் மனசு இந்திரியங்கள் எல்லாம் அது தோற்றுவிக்கும். ஆனா இந்த சுஷுப்தி அவஸ்தையில அஜ்ஞானத்தினுடைய அந்த விக்ஷேப சக்திங்கிறது பயனற்றதாகிவிட்டது. ஏன்னா நமக்கு தேகம் இந்திரியங்கள்லாம் இருக்கிற மாதிரி அந்த உணர்வே இல்லை. அதனால நம்ம தூங்குற பொழுதோ அஜ்ஞானத்தினுடைய விக்ஷேப சக்திங்கிறது யூஸ்லெஸ் ஆயிடுது. விக்ஷேப சக்தி யூஸ்லெஸ் ஆனாலும் ஆவரண சக்தி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆவரண சக்தி உள்ள இருக்கிற ஆத்மாவை மறைச்சிட்டு வேற ஏதாவது ஒன்றா அதை தோற்றுவிச்சாதான் அந்த அஜ்ஞானங்கிறது அனர்த்தத்தை ஏற்படுத்த முடியும். அதனால எப்ப வந்து தூங்குற பொழுதோ அஜ்ஞானத்தினுடைய விக்ஷேப சக்தியே பயனற்றதா இருக்கோ அப்ப எதுவும் பயன் கிடையாது. இந்த ஆவரண சக்திங்கிறதும் பயனற்றதா இருக்கும். அதனால அந்த தூங்குற போது மிஞ்சறது என்ன நமக்கு ஆத்மா, அந்த அஜ்ஞானம்ங்கிறது மிஞ்சறது. அந்த அஜ்ஞானத்துல அந்த தூங்குற பாம்பு மாதிரி புத்தி வந்து லயமாயிருக்குங்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும். மனசு வந்து அஜ்ஞானத்துல லயமாச்சுன்னு சொன்னேன், புத்தி வந்து அஜ்ஞானத்துல லயமாச்சுன்னு சொன்னேன். இன்னொரு விதமா என்ன சொல்லலன்னா இந்த அஜ்ஞானம்ங்கிறது காரண சரீரம் சொல்லியம், அதுக்கு எது காரணம், அந்த அஜ்ஞானம்ங்கிறது மாயையினுடைய அம்சம்.
மனிதனுடைய புத்திங்கிறது எதில பயமா இருக்குன்னு சொல்லலாம், அஜ்ஞானத்துல பயமா இருக்குன்னு சொல்லலாம், அல்லது அந்த அஜ்ஞானம் எதை அடி இருக்கு, ஆத்மா வட்டி இருக்கு, அதனால எது இந்த புத்திங்கிறது அஜ்ஞானத்துல பயமாச்சுன்னு சொல்லலாம், அல்லது ஆத்மாவிலேயே பயமாயிருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த தூங்குறது நம்ம புத்தியானது அவங்கிட்ட ஐஸ்வர்யத்தினால சுகம்ங்கிறது இருந்ததுனால நாளைக்கு காத்தால
சிபிஐ வந்து அந்த வீட்டுல ரைட் பண்ணிடுவாளோன்னு ஒரு பயம் இருந்ததுன்னா எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவளுக்கு அதோட இருந்திருக்கும், துக்கம்ங்கிறது இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட அந்த கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, திருந்திரனா இருந்தாலும் சரி, அசந்து தூங்குற பொழுதோ ரெண்டு பேருமே எந்த விதமான கவலையும் இல்லாமல் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அதனால சம்பிரசாதகன் இந்த ஜீவனுக்கு அங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல பெயர் வச்சார். அப்படிப்பட்டவன் அந்த தூங்குற பொழுதும் எந்த நிலையை அடைஞ்சிட்டான் பார்த்தோம், அஜ்ஞானங்கிற காரண சரீரத்தை லயமாயிட்டான்னு வச்சுக்கலாம். அந்த அஜ்ஞானத்துக்கே உறைவிடமா இருக்கிற அந்த ஆத்மாவை போய் லயமாயிட்டான்னு வச்சுக்கலாம். அதனால சாந்தோக்கிய உபநிஷத்திலேயே இன்னொரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம்னா, ஒருத்தருக்கு ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கு, அந்த பழைய வீட்டுல இவன் இருக்கான். அந்த பழைய வீட்டை ரிப்பேர் பண்ணி புதுசா பண்ற அளவுக்கு கூட அவனுக்கு தன வசதிங்கிறது இல்லை. அந்த பழைய வீட்டுக்கு கொல்லப்பட்டும் இவன் நித்தியப்படி போயிட்டு போயிட்டு வர கணத்தடி இருக்கிறதுனால அந்த கணர் இருக்கிற அந்த கொல்லப்பட்ட பக்கம் போயிட்டு போயிட்டு தினம் வந்துட்டு இருக்கான். அந்த கொல்லப்புறத்துல இவன் வீட்டுல ஒரு பெரிய புதையல் இருக்கு. பதிஞ்சிருக்கோ அந்த இடத்துக்கு மேலேயே இந்த பூமியில தினப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா. ஆனா எதை அறியல, நம்ம வீட்டுல இன்பக்கம் மண்ணுக்கு கீழே இவ்வளவு பெரிய புதையல் இருக்குற இவன் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனால அந்த புதையல்ங்கிறது அங்க இருந்தா கூட, விலை உயர்ந்த புதையல் இருந்தா கூட, அந்த மண் தளத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன் எதை அடைய முடியாது, அந்த புதையலை அடைவதில்லை. அது மாதிரி நம்ம தினப்படி ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற பொழுதோ நம்ம எந்த நிலையை அடைஞ்சிடறோம், ஆத்மஸ்வரூபத்தை அடைஞ்சிடறோம், பிரம்ம நிலையை நம்ம அடைஞ்சிடறோம். ஏன்னா நம்ம புத்தியானது அந்த பிரம்மத்துல லயமாயிட்டு அப்படி இருந்தாலும், அப்படி நம்ம தினப்படி தூக்கத்துல அந்த பிரம்ம லோகத்தை நாம் அடைந்தாலும், நான் எழுந்துட்ட உடனே எதை உணர்வதில்லை, நான் அதை தூங்குற பொழுது பிரம்ம லோகத்துக்கு போறேங்கிறதாக யாருமே அதை உணர்ந்திருந்தேன். ஏன் அப்படி உணர்றதில்லைன்னா, அந்த புதையல் மேலேயே நடந்து போயிட்டு இருக்கிறவனுக்கு உள்ள புதையல் தெரியும் தெரியல, அஞ்ஞான் அந்த புதையல் இருக்குங்கிறத பத்தி அவனுக்கு அஞ்ஞானம் இருக்கு. அதே மாதிரி நம்ம தூங்குற பொழுது நம்ம உயர்ந்த அந்த ஆத்ம நிலையை அடைகிறோம், பிரம்ம நிலையை அடைஞ்சோம்னா கூட நம்ம அதை முடிச்சுட்ட உடனே அதை தெரிஞ்சுக்கிறதில்லை. ஏன்னாங்க அன்றே இப்படத்தூடாத்தால தூங்கி எழுந்திருக்கிறான்னு வச்சுக்கலாம், தூங்கி எழுந்தோட என்ன ஆயிடுறது, எந்த இவனுடைய புத்தியானது தூங்கிட்டு இருக்கிற பாம்பு மாதிரி அஜ்ஞானத்துல லயமா இருக்கிறதோ அந்த புத்திங்கிறது திரும்ப என்ன ஆயிடுது, முழிச்சுட்டு இருக்கிற பாம்பு மாதிரி சம்சார அர்த்தங்களை இது ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால இவன் அந்த மாதிரி பிரம்ம நிலையை ராத்திரியில தூங்குற போது அடைஞ்சாலும் அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, அந்த காரண சரீரம்ங்கிற அந்த அஜ்ஞானம்ங்கிறதை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அந்த காரண சரீரம்ங்கிற அஜ்ஞானம் தொடர்ந்து இருக்கிற காரணத்தால இவன் முழிச்சுட்டோடனே எது தென்பட ஆரம்பிச்சுக்கிறது, முழிச்சுக்கிற பொழுது மனசு வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, மனசுனால தேகத்தில் அபிமானம் எல்லாம் ஏற்பட்டுடுறது. அதனால இவன் முழிச்சுட்ட உடனே எல்லா அனர்த்தங்களும் அந்த அஜ்ஞானத்தின் மூலமாக இவனுக்கு திரும்பி வந்து விடுகின்றன. அதனால அஜ்ஞானம்ங்கிறது இருக்கிறது வரைக்கும் இதுக்கு திரும்ப முழிச்சுக்கிற பொழுது அந்த பிரம்ம நிலையை பத்தின அந்த எண்ணம்ங்கிறதெல்லாம் இவருக்கு வரவே வராதுன்னு பார்த்தோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கேட்கலாம், நம்ம தூங்குற பொழுது நம்ம ஆத்மாங்கிறது இருக்கு, அந்த ஆத்மா கட்டத்தில் இருக்கு, நம்முடைய காரண சரீரமா இருக்கிற அந்த அஜ்ஞானங்கிறது இருக்கு, அந்த அஜ்ஞானத்துல தான் புத்தி லயமாயிருக்கு. இப்ப நம்ம கேட்கலாம், நம்ம ஆத்மாங்கிறது என்ன சுரூபம், சச்சிதானந்த சுரூபம், அது ஆத்மாக அதுக்கு பக்கத்துல இருக்கிற இது வந்து அஜ்யானம்,
அவர் அந்த கேட்கல தூங்கிட்டு இருக்கிற பொழுதோ நம்ம காத்தாலே எடுத்துள்ளதால திரும்ப அனர்த்தங்கிறது வருது. நம்ம ராத்திரி தூங்கிட்டு இருக்கிற பொழுதே இந்த ஞான சுரூபமா இருக்கிற அந்த ஆத்மாங்கிறது எதை அழிச்சிருக்கலாம், பக்கத்துல இருக்கிற அஞ்ஞானத்தை அழிச்சிருந்திருந்தா நமக்கு அப்பவே மோட்சங்கிறது ஏற்பட்டிருக்குமே, நம்ம திரும்ப காத்தால எழுந்து அவஸ்தப்பட மாட்டோமே, நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா. அதனால இங்க வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கானா, இந்த ஆத்மாங்கிறது ஞான ஸ்வரூபமா இருக்கு இல்லையா, அதனால அதுக்கு பேர் இந்த ஆத்மாவுக்கு பேரு ஸ்வரூப ஞானம். அப்போ அந்த ஸ்வரூப ஞானமா இருக்கிற அந்த ஆத்மாவுக்கும் பக்கத்துல நமக்கு காரண சரீரமா இருக்கிற அந்த அஞ்ஞானத்துக்கும் விரோதம்ங்கிறது கிடையாது. ஸ்வரூப ஞானத்துக்கும் அந்த அஞ்ஞானத்துக்கும் விரோதம்ங்கிறது கிடையாது. அப்ப என்ன விரோதம் கிடையாதுன்னா, பூனை இருக்கு பக்கத்துல எலி இருக்குன்னா ரெண்டுக்கும் விரோதம்ங்கிறது இருந்தா பூனை எதை அழிச்சிடும், எலி அழிச்சிடும். ஆனா பூனைக்கும் பக்கத்துல இன்னொரு வஸ்து இருக்கு அதுக்கு விரோதம் இல்லைன்னா என்ன ஆகாது, அந்த வஸ்து அழிய. அது மாதிரி இந்த ஸ்வரூப ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் விரோதம்ங்கிறது இல்லைங்கிறதுனால எது அழியாது, அந்த அஞ்ஞானம்ங்கிறது அழிய. அப்ப என்ன அர்த்தம்னா, இது ரெண்டுக்கும் இப்படி விரோதம்ங்கிறது இல்லாத காரணத்தினால ஏற்படும்
பானைக்கெல்லாம் எப்படி வடிவம் இருக்கும், அது மாதிரி எதுக்கு வடிவம் கிடையாது, ஆத்மாவுக்கு வடிவம் கிடையாது. அதனால ஆத்மாவுக்கு வடிவம் இல்லைன்னா எப்படி ஆத்ம வடிவமான ஒரு தீங்கிறது ஏற்படுத்துறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னா வேற இந்த வெளி உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களுக்குமே என்ன இருக்கு, வடிவங்கள் இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு வஸ்துவினுடைய சம்பந்தம் உள்ள வடிவமும் இல்லாதபடி ஒரு விருத்தி நம்ம புத்தியில ஏற்பட்டுனா அதுதான் என்ன விருத்தி, ஆத்ம வடிவமான விருத்தி. ஆத்ம வடிவமான விருத்தினா ஆத்மாவுக்கு வடிவம் இருக்கிறார்த்து கிடையாது. என்னால்தான் வேற உலகங்கள்ல வேற உலகத்துல இருக்கிற அத்தனை வஸ்துக்களுக்கு என்னென்ன வடிவங்கள் சம்பந்தம் இருக்கோ அந்த எந்த வடிவ சம்பந்தமும் இல்லாமல் புத்தியில ஒரு விருத்தி ஏற்பட்டுனா அது என்ன பேரு, ஆத்ம வடிவமான விருத்தி. ஆத்மா யார விருத்தி, அந்த மாதிரி ஆத்ம வடிவமான விருத்தி ஞானம்ங்கிறது ஏற்படுற பொழுது எது அழியும், இந்த அஞ்ஞானம்ங்கிறது அப்பதான். அப்ப அதனால இந்த ஆத்ம வடிவமான விருத்தி எது வழியா ஏற்படுறது, புத்திக்குள்ள பிரவேசிச்சு ஆத்மஸ்வரூபத்தை பத்தி அந்த விஷயமானது எதுக்குள்ள பிரவேசிக்கணும், நம்ம புத்திக்குள்ள பிரவேசிச்சு ஆத்ம விஷயமான விருத்தி ஞானம் ஆரம்பம் தான் எது போகும், இந்த அஜ்ஞானம்ங்கிறது போகும். அதுதான் நம்ம பார்த்தோம் யோகிகளுக்கு சமாதி நிலையில அந்த பிரம்ம சாட்சாத்காரம் அல்லது ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுவதுன்னு பார்த்தோம். அதனால இங்க வந்து ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகாசத்துல சூரியன் இருக்கு, சூரியன் வந்து 12 மணிக்கு மத்தியானா சுள்ளு வெயில் அடிக்கிறது. பூமியில வந்து ஒரு பஞ்சு, அந்த பஞ்ச பூமியில வச்சோம்னா சூரியன் வந்து எதை எரிக்காது, அந்த பஞ்ச வந்து எரிக்காது. அப்ப அதுல என்ன தெரிகிறது, சூரியனுக்கோ பூமியில இருக்கிற பஞ்சுக்கோ விரோதம்ங்கிறது இல்லை, விரோதம் இல்லை. அதனால பஞ்ச வந்து சூரியன் எரிக்குது. ஆனா அந்த பஞ்சு இருக்கிறதுக்கு மேல ஒரு லென்ஸ காமிச்சேன்னு, அந்த லென்ஸ காமிச்சேன்னா அந்த லென்ஸ் வழியா அந்த சூரியன் உள்ள புகுந்து லென்ஸ் இருக்க மறுபக்க வழியில வந்ததுன்னா பஞ்சு என்ன ஆயிடும், பொசுங்கி கடும். அதனால நேரடியா சூரியனுக்கும் பஞ்சுக்கும் விரோதம்ங்கிறது இல்லை, ஒரு லென்ஸ் வழியா புகுந்து வர பொழுது சூரியனுக்கும் பஞ்சுக்கும் விரோதம்ங்கிறது. அது மாதிரி நம்ம அசந்து தூங்குற பொழுதோ ஆத்மாவுக்கும் பக்கத்துல இருக்கிற அஜ்ஞானத்துக்கும் விரோதங்கிறது கிடையாது, ஞானஸ்வரூபமான ஆத்மாவுக்கும் அஜ்ஞானங்கிற காரண சரீரத்துக்கும் விரோதங்கிறது கிடையாது. எப்போ இந்த ஆத்ம சம்பந்தமான விஷயம்ங்கிறது நம்ம புத்திக்குள்ள பிரவேசிச்சு புத்தி வழியாக ஆத்ம சம்பந்தமான விருத்தி ஞானமா வெளியில போகும், அப்போ அந்த அஜ்ஞானம்ங்கிறது அழிஞ்சு போகுங்கிறதுனால அந்த அஜ்ஞானம்ங்கிறது நமக்கு அறவே நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யோக நிலையெல்லாம் ஈடுபடுறான்னு பார்த்தேன். காரண சரீரமா இருக்கிற அஜ்ஞானங்களுக்கு போகணுங்கிறதுக்காக தான் மகான்களா யோக நிலையிலா ஈடுபடுறான்னு பார்த்தோம். அப்படி அந்த அஜ்ஞானங்கிறது பிரம்ம சாட்சாத்காரத்தினால பிரேடித்தாங்க, அப்ப என்ன ஆயிடும், மகான்களுக்கு எல்லாம் அவ சரீரத்தை பார்க்கற பொழுது நமக்கெல்லாம் அந்த சரீரங்கிறது எப்படி தெரியுது, கட்டாயத்தையா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. காரணம் நாலு தூங்கி எழுந்தோன்ன நம்ம சரீரம்லாம் கட்டாயத்தையா இருக்குன்னு நமக்கு தோன்றது. ஆனா ஞானிகளுக்கு அந்த பிரம்ம சாட்சாத்காரம் அல்லது ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்பட்டு விடுதுன்னா அவ வந்து சரீரத்தை பார்க்கிற பொழுது அவ சரீரத்தையே அவ பார்க்கிற பொழுது சொப்பனத்துல பார்க்கிற சரீரம் நிறைய வாழ்க்கை தெரியும். ஏன்னா அது வந்து அந்த விருத்தி ஆத்ம சம்பந்தமான அந்த விருத்தி ஞானம் எதை நீக்கிடுக்கும், இந்த அஜ்ஞானத்தை வந்து அது நீக்கிடுக்கும். அப்போ எது பாக்கி இருக்கு அவளுக்கு, அந்த அஜ்ஞானத்தினுடைய வாசனை தான் வகிக்கும், காரண சரீரமா இருக்கிற அஜ்ஞானத்தினுடைய வாசனை தான் அவளுக்கு பாக்கி இருக்கு. அஜ்ஞானம் என்ன அழிஞ்சிடும், இப்போ கற்பூரம் இருக்கிற அந்த டப்பால கற்பூரம் தீண்டுபடுத்தினா கூட எது பாக்கி இருக்கு, கற்பூரத்தோட வாசனை இருக்கு. அது மாதிரி மகான்களுக்கு அந்த காரண சரீரங்கிற அஜ்ஞானம் போறப்பட கூட எது இருக்கோ அந்த அஜ்ஞானத்தினுடைய வாசனை மட்டும் இருக்கிறதுனால அவ வந்து இந்த உலகத்துல சச்சாரம் பண்ணிட்டு காரியங்களை தான் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கு காரணம் அவர்களுடைய அந்த அஜ்ஞானம்ங்கிறது கொஞ்சம் வாசனா ரூபத்துல இருக்கு. அந்த மாதிரி வாசனா ரூபத்துல அந்த அஜ்ஞானம் மிஞ்சதுக்கு எது காரணம்னா அவளுக்கு ஆரம்ப கர்ப்பாங்கிறது இன்னும் மட்டும் இருக்கு. அவ வந்து அந்த அவளுடைய ஆயுஷ்காலம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு அந்த ஆரம்ப கர்ப்பாங்கிறது இருக்கிற காரணத்தினால அவர்களும் சஞ்சாரம் பண்ணிட்டு வேதாந்தத்துல இந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம நல்லா தூங்குற பொழுது நமக்கு எது பாக்கி இருக்குன்னு பார்த்தோம், ஆத்மா இருக்கு,
காரண சரீரமா இருக்கிற அத்தியாரம் இருக்கு, அதுல புத்திங்கிறது லயமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிற பொழுது கூட நம்ம பார்த்தோம், இவருக்கு புத்தி பூர்வகமாக புத்தி வேலை செய்யறதுனால ஏற்படுற உணர்வுகள்ங்கிறது தூங்குற போது கிடையாது. ஆனா தன்னை அறியாமலேயே சில விஷயங்களை இவன் அறிந்து கொள்கிறார், தன்னை அறியாமலேயே சில விஷயங்களை இவன் தூங்குற போது அறிஞ்சுக்கிறார். அதுக்கு தான் அந்த இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அல்லது அனிச்சை செய்யப்பட்டு வந்தோம். அதுக்கு என்ன காரணம், இவனுடைய புத்திங்கிறது லயமாயிருக்குன்னா கூட அந்த புத்தி எதோட சம்பந்தப்பட்டிருக்கே விஞ்ஞானிகள் சொல்றாரு, இந்த ஸ்பைனல் கார்டுகிற தண்டு வடத்தோட சம்பந்தப்படுத்திருக்கிறனால இப்ப வந்து தன்னை அறியாமலேயே சில விஷயங்களை இவன் அறிகிறார் அப்படின்னு சொன்னான். அதனால கொசு இவரை கடிச்சாலும் சரி, இவர் சரீரத்துல ஒரு பூச்சி ஏறினாலும் தன்னை அறியாமலேயே என்ன பண்ணிக்கிறாரா, அதை தள்ளி விட்டு. அதனால தன்னை அறியாமலேயே அறிகிற சில உணர்ச்சிகள்ங்கிறது இவனுக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் தான் பேரு அவித்யா புத்திகள். புத்தி சம்பந்தம் இல்லாமல் இந்த தண்டுவிட சம்பந்தினால ஏற்படுற அந்த புத்திகளுக்கெல்லாம் அவித்யா புத்திகள்னு. அதனால ஆச்சாரிய பாஷையில சச்ச ஸ்வரூபூதம் ஆனந்தம் அவித்யா புத்தினேன்னு. அதனால அந்த மாதிரி சில அவித்யா புத்திகள்னால இவன் சில உணர்ற காரணத்தினால இவன் புத்தி இவன் லயமாயிருக்கு இல்லையா. அதனால நான் சொன்னே போல வரவே இந்த புத்திங்கிறது தண்டு வடத்தோட சம்பந்தம் அடைஞ்சிருக்கிற பொழுது அது வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி. அந்த டேப் ரெக்கார்டர் எந்த மோடுல இருக்கு, ரெக்கார்டு போட்டிருக்கிற மோடுல இருக்கிற அந்த டேப் ரெக்கார்டர் மாதிரி. புத்தி வந்து தான் வேலை செய்யாமல் தண்டு வடத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிற பொழுது அது ரெக்கார்டுங்கிற அந்த பட்டம் அமைக்கிற டேப் ரெக்கார்டர் மாதிரி இருக்கிறதுனால இவன் தூங்கிட்டு இருக்கிற பொழுது இவன் புத்தியில எது ரெக்கார்ட் ஆகும், நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் இப்ப எந்த சொரூபமாயிட்டேன், ஆனந்த சொரூபமா இருக்கிற ஆத்மாவாயிட்டேன்னு சொல்லி அந்த பிரம்மானந்தம்ங்கிறத நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு. அந்த பிரம்மானந்தம் எங்க ரெக்கார்ட் ஆகும், புத்தி ரெக்கார்ட் ஆகும். ஆனா இதனால அவ்வளவு அதை உணர முடியாது. அப்ப புத்தியில அந்த பிரம்மானந்தம்ங்கிறது ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி அந்த சமயத்துல எனக்கு அந்த பிரம்மானந்தம்ங்கிறது அந்த ஆத்மாவால ஏற்படுறது. அது அந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, இந்த அஜ்ஞானம்ங்கிறது இருக்கு. அதனால நான் மெய் மறந்து தூங்குறேன். அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால என்னையே அறியாமல் மெய் மறந்து தூங்குறேங்கிறதாக இவருடைய புத்தியில எந்த ரெண்டு விஷயங்கள் ரெக்கார்டாகும், இவருடைய தூங்குற போது இருக்கிற அஜ்ஞானம் அந்த பிரம்மானந்தம் ரெண்டுமே இதுல ரெக்கார்டாயிடும், புத்தியில ரெக்கார்டாயிடும். ஆனா தாத்தால தூங்கி எழுந்த உடனே அந்த புத்தி வந்து அந்த தேப்பிரகாரத்துல பிளேங்கிற பட்டனை போட்டோடனே அது என்ன ஆகுது, ராத்திரி ரெக்கார்டாக பிளே பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தாத்தால இவன் எழுந்து உட்கார்ந்தோம்னா உன் வந்து கேட்டான், நல்லா தூங்கினையான்னு கேட்டோம்னா அவன் என்ன சொல்றா, சுகம் அகம் அஸ்வாசம் அவேஷம், நல்லா பிரம்மானந்தமா தூங்கினேன், ஒண்ணுமே எனக்கு தெரியல, ஏதோ கொசு கடிச்ச மாதிரி இருக்குது, ஆனா அதெல்லாம் நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கவே இல்லை, நான் வாட்டு அசந்து தூங்கினேங்கிற. அப்போ அசந்து அஜ்யானத்தினால தூங்கினதையும் வெளிப்படுத்துறா, பிரம்மானந்தத்தை அனுபவிச்சதையும் வெளிப்படுத்துறா. தூங்குற போது அந்த எண்ணம் இவருக்கு இல்லை, குடிச்சுட்டோன்னா அது வந்தது என்ன, அந்த புத்தியில ரெக்கார்ட் ஆகுது. அப்ப வந்து பிள்ளையாக ஆரம்பிச்சு ஒரு தாற்பயம். அதனால அப்படி சொல்றவர்கள் எழுதணும் அவங்க வந்து இப்படி கேட்கிறார், யாரு அந்த தேவதத்தன், எந்த தேவதத்தன் ஜாகிரத அவஸ்தையில நான் தரித்திரன்னு நினைச்சானோ, எந்த தேவதத்தன் சொப்னத்தை பார்க்கிற போது நான் ராஜா அகம் கிருபகான்னு நினைச்சானோ, அதே தேவதத்தனை இன்னொருத்த காலத்தால எழுந்துட்ட நீ எப்படா தூங்கினேன்னு சொன்ன, நான் தூங்குற போது தரித்திரனா இருந்தேன்னு சொல்லல, நான் ராஜாவா இருந்தேன்னு அவன் சொல்லல. என்ன சொன்னான், நான் வந்து சுகமா தூங்கினேன், அக்ஞானம் வந்து அக்ஞானத்தை தூங்கினேன்னு அப்படித்தான் சொல்றான். அப்படிய அசந்து தூங்கிற பொழுது என்னன்னு சொல்லல, தன்னை வந்து தரித்திரன்னு சொல்லல, ராஜான்னு சொல்லல. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த ஜீவனாய் இருக்கிறவருக்கு எத்தனை அவஸ்தைகள் இருக்கு, மூணு அவஸ்தைகள், ஜாக்கிரத அவஸ்தை முடிச்சுட்டு இருக்கிற அவஸ்தை, சொப்ன அவஸ்தை சொப்னம் பார்க்கிற அவஸ்தை, அப்புறம் அசந்து தூங்குற அவஸ்தை, அது சுஷுப்தி அவஸ்தை, அப்புறம் ஜாக்கிர ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தைகள்னு மூணு அவஸ்தைகள். ஜாக்கிரத அவஸ்தையில முடிச்சுட்டு இருக்கிற போது
இவருக்கு எந்த சரீரத்தில் அபிமானம் இருக்கு? வெளியில இருக்கிற ஸ்தூல சரீரத்தில் அபிமானம். ஸ்வப்ரந்தாங்கிறது சூக்ஷ்ம சரீரம் அல்லது லிங்க சரீரத்தில் அபிமானம் இருக்கு. அசந்து தூங்குற பொழுது காரண சரீரத்தில் அந்த அஜ்ஞானத்தில் அபிமானம்ங்கிறது இருக்கு. அப்ப அதனால மூணு அவஸ்தைகள், சுஷுப்தி அவஸ்தைகள்னு மூணு அவஸ்தைகள். அந்த மூணு அவஸ்தைகள் போது அந்த அவஸ்தைகளுக்கு காரணமாக இருக்கிற எத்தனை சரீரங்கள்? மூணு சரீரங்கள், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அல்லது லிங்க சரீரம் அல்லது காரண சரீரம். இப்போ இந்த ஜாகிரத அவஸ்தையில அகம் தரித்திரமா, நான் தரித்திரன்னு சொன்னா, சொப்னம் பார்க்கிற போது அகம் திருப்பகா, நான் ராஜா நினைச்சா, தூங்கிட்டு இருக்கிற போது நான் ஒண்ணுமே அறியாமல் சுகமா தூங்கினேன், அப்படிப்பட்டவர் நான் சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, பாருங்க இந்த ஜாகிரத அவஸ்தை சொப்ன அவஸ்தை ரெண்ட மட்டும் எடுத்துட்டோம்னா, ஜாகிரத அவஸ்தையில அகம் நான் தரித்திரன்னு சொல்றேன், சொப்னம் பார்க்கிற போது நான் ராஜான்னு அவனே நினைக்கிறேன், அவனே நினைக்கிறானே. எப்படி தரித்திரனாக இருக்க முடியும்? ராஜாவா இருக்க முடியும்? நான் தரித்திரன்னு நினைச்சவனே, சொப்பனம் பார்க்கிற போது நான் ராஜா நினைச்சானா, இது வந்து எங்கேயாவது பொருத்துமா? தரித்திரனா இருக்கிறதா எப்படி ராஜாவா இருக்க முடியும்? அதனால இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். என்ன விஷயம்னா, ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை வேதாந்தத்துல சொல்லியிருக்கான். என்ன வேதாந்தத்துக்கு சொல்லியிருக்கானா, சூத்திரம்னு வேதாந்தத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு மாலை, ரோஜாவுக்கு மாலை, அந்த ரோஜாவுக்கு மாலையில நார்னால பல ரோஜா பூக்களை கொடுத்திருக்கான். அப்போ அந்த ரோஜாவுக்கு மாலையை நம்ம எடுத்துட்டோம்னா, அதுல ஒரு ரோஜாவுக்கு இருக்கிற இடத்துல இன்னொரு ரோஜாவுக்கு இல்லை, முதல் ரோஜாவுக்கு இருக்கிற இடத்துல ரெண்டாவது ரோஜாவுக்கு இல்லை, ரெண்டாவது ரோஜாவுக்கு இருக்கிற இடத்துல மூணாவது ரோஜாவுக்கும் இல்லை. அதனால இந்த ஒவ்வொரு ரோஜாவுக்கும் இந்த மாலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் இருக்கேன், வேற இடங்கள்ல அது இல்லை. அப்போ இந்த ஒவ்வொரு ரோஜா பூவினுடைய அந்த இருப்பிடமும் மற்ற ரோஜா பூக்களுடைய இருப்பிடத்திலேருந்து பிரிக்கப்பட்டதாக இருக்கு, வியாபாரத்தம் அடைந்ததாக இருக்கு. அப்போ இந்த ரோஜா பூக்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு வியாபாரத்தமா இருக்குன்னு, ஒரு பூவிலேருந்து இன்னொரு பூ அந்த இருப்பிடத்தினால பிரிக்கப்பட்டதாக இருக்கு. அதனால அப்படி எதெல்லாம் வந்து பிரிக்கப்பட்டதா இருக்கோ அவைகள் எதை விட வேறு, அந்த எல்லா ரோஜாவுக்கும் இருக்கிற இடத்தையும் எது மட்டும் இருக்கு, நார் மட்டும் இருக்கு. ஒவ்வொரு ரோஜாவுக்கும் இருக்கிற இடத்துல இன்னொரு ரோஜாவுக்கும் இல்லை, அந்த ரோஜாவுடைய இருப்பிடங்கள்லாம் பிரிக்கப்பட்டதா இருக்கு, பிளவுபட்டதா இருக்கு. ஆனா அந்த எல்லா ரோஜாவுக்கும் இருக்கிற இடத்தையும் தொடர்ச்சியா எது இருக்கு, அந்த நார்ங்கிறது இருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எவைகள் வந்து பிரிக்கப்பட்டதா இருக்கோ அவைகள் பிரிக்கப்பட்டதா இருக்கிற அந்த புஷ்பங்கள் தொடர்ச்சியா இருக்கிற நாரை விட வேறுபட்டவை. நாருங்கிறது எதாவது வேறு, அந்த பிரிக்கப்பட்ட புஷ்பங்களை விட தொடர்ச்சியா இருக்கிற அந்த நாருங்கிறது வேறுபட்டது. அதனால எது அனுவிருத்தம் தது யாவிருத்தா தின்னம் என்ற குசுமேபியக சூத்திரம். அதனால தொடர்ச்சியா இருக்கிறதுங்கிறது வேற, பிரிக்கப்பட்டதா இருக்கிறதுங்கிறது வேற. இது ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு கை விரல்ல மோதிர விரல்ல மோதிரத்தை போட்டுட்டுருந்தான். அந்த மோதிர விரல்ல முதல்ல சாதாரண ஒரு மோதிரத்தை போட்டுட்டுருந்தான். அதுக்கப்புறம் அவன் நிறைய மோதிரம் இருந்ததுனால சாதாரண மோதிரத்தை போட்டுட்டுருந்தான். அதுக்கப்புறம் அந்த சாதாரண மோதிரத்தை காய்கிட்டு ஒரு நெளி மோதிரத்தை போட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த நெளி மோதிரத்தை கைவிட்டு ஒரு கல் வச்ச மோதிரம் இருந்தது, அதை போட்டுட்டான். இப்போ பாருங்கோ இந்த வெவ்வேறு மோதிரங்கள் இதுல வந்து சேர்ந்துக்குது, இவரோட விரல்ல வந்து வெவ்வேறு மோதிரங்கள் சேர்ந்துக்கிறது
ஆனா இது வந்து தொடர்ச்சியா இருக்க அந்த பெறல் மட்டும் எப்பவுமே இருந்துருக்கு. அப்போ அந்த பெறல்ங்கிறது தான் ஸ்வரூபம், பெறல்ங்கிறது ஸ்வரூபம், அதுதான் சுயரூபம். அதனால இந்த வெவ்வேறு மோதிரங்கள் இந்த விரலுக்கு வர உண்டு, அந்த மோதிரங்கள் இந்த விரலை அழகுபடுத்தினாலும் அந்த மோதிரங்களோட கூடிய விரலுங்கிறது எதனுடைய சொரூபம் கிடையாது, அந்த விரலோட சொரூபம் கிடையாது. விரலோட சொரூபங்கிறது எது? இந்த மோதிரங்கள்ல இல்லாமல், வெவ்வேறு சமயங்கள்ல இருக்கிற மோதிரங்கள் இல்லாமல் இருக்கிற அந்த விரல் தான் அதனுடைய சொரூபம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்ப்போம், இந்த தேவதத்தை என்ன நினைச்சுக்கிறா, முடிச்சுட்டு இருக்கிற போது எதோட இவன் ஐக்கியப்பட்டுக்கிறான், அந்த குஞ்ச சட்டை அழிக்க வேண்டி இருக்கிற அந்த ஸ்தூல சரீரம் தான் எனக்கு இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிற போது அப்ப என்ன சொன்னான், நான் தரித்திரன் நினைச்சான். அப்ப இவனுக்கு எந்த சரீரம் மட்டும்தான் இருந்தது, ஸ்தூல சரீரத்துல மட்டும்தான் இவனுடைய கவனம் இருந்தது, அபிமானம் இருந்தது இருக்குது. சொப்பரம் பார்க்கிற போது எந்த சரீரத்துல அபிமானம் இருந்தது, சூக்ம சரீரத்துல இருந்தது. சொப்பரம் பார்க்கிற போது எந்த சரீரம் இல்லை, இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்தூல சரீரம் சொப்பரம் பார்க்கிற போது இல்லை, எந்த சரீரம் இருக்கு, சூக்ம சரீரம் தான் இருக்கு. நன்னா அசந்து தூங்குற பொழுது எந்த சரீரம் இல்லை, ஸ்தூல சரீரமும் இல்லை சூக்ம சரீரமும் இல்லை, எந்த சரீரம் இருக்கு, காரண சரீரம் இருக்கு, அஜ்ஞானம் தான் இருக்கு. அப்ப அதனால இந்த மூணு சரீரங்களும் ஒண்ணு இருக்கிற போது இன்னொன்னு இல்லை, ஒரு சரீரம் இருக்கிற போது இன்னொரு சரீரம் இல்லை, ஒவ்வொரு அவஸ்தையிலையும் இருக்கு, ஒரு சரீரம் தான் இவருக்கு இருக்கு. அப்ப அதுல என்ன தெரியறது, இந்த சரீரங்கள் மூணும் இவருடைய ஸ்வரூபம் கிடையாது, இந்த மூணு சரீரங்களும் இவருடைய ஸ்வரூபம்ங்கிறது கிடையாது. அப்போ இந்த மூணு சரீரங்களும் இவருடைய ஸ்வரூபம் கிடையாது, எது இவருடைய ஸ்வரூபம், ஒவ்வொரு அவஸ்தையில இது இருக்கிற பொழுதும் நான் நான் நினைச்சாங்களே, முதல்ல நான் தரித்திரன் நினைச்சா, அப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் நான் மெய்வரந்து பிரம்மானந்தமாய் தூக்கினேன் அப்படின்னு அந்த மூணு அவஸ்தைகளையும் எது வந்து தொடர்ச்சியா இருக்கு, அந்த நான்ங்கிறது. அப்ப எதை வந்து நம்ம நான் சொல்லலாம், எது வந்து நம்மளுடைய ஸ்வயரூபமா இருக்கோ, எது நம்முடைய ஸ்வரூபமா இருக்கோ, அந்த ஆத்மாவைத்தான் நம்ம என்ன சொல்லலாம், நான் சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே தொடர்ச்சியா எது இருக்கோ, ஸ்வரூபம் தான். அதனால நமக்கு இந்த மூணு அவஸ்தைகள்லயும் தொடர்ச்சியா எது இருக்கு, ஆத்மாங்கிறது தான் நமக்கு தொடர்ச்சியாக இருக்கு. அந்த ஆத்மாங்கிறது நமக்கு எப்ப நல்லா தெரியுது, சுஷுப்தி அவஸ்தையில அசந்து தூங்குற பொழுது நம்ம எந்த சுரூபமா இருக்கோம், ஆத்மஸ்வரூபமா இருக்கும். அப்போ நம்ம வந்து அசந்து தூங்குறோம், பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறோங்கிறதுக்கெல்லாம் யார் சாட்சியா இருக்காரு, நம்ம தூங்குற பொழுது நம்ம பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறோம், மெய்மறந்து அஜ்ஞானத்தோட தூங்குறோங்கிறதுக்கு யார் சாட்சி. அப்போ நம்ம மெய்மறந்து தூங்குறோம், பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறோங்கிறத இவ வந்து இந்திரியங்கள்னால அறிய முடியாது, எந்த இந்திரியத்தினாலே அறிய முடியாது, மனசனாலேயோ அறிய முடியாது. இவருக்கு அறியறதுக்கு காரணமா இருக்கு, எப்பவுமே இந்திரியங்கள் அல்லது மனசுதான் காரணமா இருக்கு. அந்த இந்திரியங்கள் மனசெல்லாம் எப்ப வேலை செய்யல, தூங்குற போது வேலை செய்யல. அப்ப அதனால தூங்குற பொழுது நான் மெய்மறந்து தூங்கினேன், பிரம்மானந்தமா தூங்கினேன்னு காலையில எழுந்துட்டு சொல்றதுக்கெல்லாம் அந்த புத்தியில அப்படி ரெக்கார்ட் ஆகவில்லை, அதுக்கெல்லாம் யார் சாட்சியா இருக்கா, ஆத்மா தான் சாட்சி. அதனால தூங்குற போது அந்த ஆத்மா வந்து என்னன்னு சொல்லுவாரா, சுஷுப்தி சாட்சி. சுஷுப்தி காலத்துல கூட நமக்கு அசந்து தூங்குற போது கூட நமக்கு எது சாட்சியா இருக்கு, அந்த சச்சிதானந்த சுரூபமா இருக்கிற அந்த ஆத்மா தான் சாட்சியா இருக்கு. அதனால சுஷுப்தி காலத்துல எந்த இந்திரியங்களும் மனசும் வேலை செய்யாத போது எது சாட்சியா நமக்கு இருக்கு, அந்த ஆத்மாங்கிறது தான் சாட்சியா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அதே ஆத்மா தான் எப்பவும் சாட்சியா இருக்கணும், நம்ம முழிச்சுட்டு இருக்கிற போதும் அதுதான் சாட்சியா இருக்கணும், நம்ம சொப்பனம் பார்க்கிற போதும் அதுதான் சாட்சியா இருக்கும். அதனால இந்த ஆத்மாவினுடைய சுரூபத்தை பத்தி சொல்ற போது என்ன சொல்லுவா அப்படின்னாங்க, இந்த ஆத்மாங்கிறது வந்து சரீரத்ய விலட்சணம், ஆத்மாங்கிறது என்ன, சரீரத்ய விலட்சணம் ஆத்மா. இந்த நம்ம மூணு சரீரம் பார்க்க முடியும், அந்த மூணு சரீரத்தை விட வேறானது, இந்த ஆத்மா வந்து மூணு சரீரத்தை காட்டிலும் வேறானது. அது மட்டும் இல்ல, அவஸ்தாத்ரய சாட்சி,
நமக்கு எத்தனை அவஸ்தைகள் இருக்குன்னு பார்த்தோம், மூணு அவஸ்தைகள் இருக்கு. அந்த மூணு அவஸ்தைகளுக்கும் யார் சாட்சி? அந்த ஆத்மா தான் சாட்சி. என்ன இப்ப தூங்குற போது, அசந்து தூங்குற போது யார் சாட்சின்னு நம்ம பார்த்தோம்? ஆத்மா தான். அப்ப வேற எதுவுமே நமக்கு ஞானத்துக்கு சாட்சி கிடையாது. எது சாட்சி? ஆத்மா மட்டும் தான் சாட்சி. அப்ப தூங்குற போது, அசந்து தூங்குற போது ஆத்மா சாட்சின்னு சொன்னாங்க. அப்புறம் முடிச்சுட்டு இருக்கிற போது அதுக்கு அவன் வேற ஒரு சாட்சி, சொப்பனம் பார்க்கிற போது இன்னொரு வேற ஒரு சாட்சின்னு கூட்டிட்டு வர தேவையில்லை. அதனால எந்த ஆத்மா தூங்குற போதும் சாட்சியா இருக்கிறோம், அவர் முதலேதான் எப்பவும் சாட்சி. மித்த சமஸ்து மித்த அவஸ்தைகளே அவர்தான் சாட்சி. அதனால இந்த வேதாந்தத்துல ஆத்மாங்கிறது என்ன சொல்லுவார், ஆத்மாங்கிறது சரீரத்ய விலட்சணா, மூணு சரீரங்களை காட்டிலும் வேறானவர் அப்படிங்கிறது. அல்லது இந்த ஆத்மாங்கிறவர் ஆத்மா அவஸ்தாத்ரய சாட்சி, மூணு அவஸ்தைகளுக்கும் சாட்சியா இருக்கிறவங்க ஆத்மாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி இந்த மூணு அவஸ்தைகள் வச்சுக்கிட்டு எதை நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த மூணு அவஸ்தைகளையும் தொடர்ந்து சொரூபமாக சாட்சியாக இருக்கிறது எது? அந்த ஆத்மா தான். அப்போ அதுதான் நம்முடைய சொரூபம். இந்த சரீரம் தான் என்ன இருக்கு, அந்த மோதிரங்களை நம்ம வேணுங்கிற போது போட்டுக்கிறோம், வேணுங்கிற போது நீக்கிறோம். அந்த மாதிரி இந்த சரீரங்கள் தான் நமக்கு வராது போறது. ஒவ்வொரு அவஸ்தையிலும் ஒவ்வொரு சரீரம் தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், தவறாக அந்த சரீரம் தான் நான் நம்ம அஜ்ஞானத்தினால நினைச்சிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க, உபதேசம் சொன்ன மாதிரி இப்படி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. நமக்கு என்ன புரிஞ்சு விடணும், நம்முடைய சொரூபமா இருக்கிறது எது? ஆத்மாங்கிறது தெரிஞ்சு விடும். இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்காங்க, என்ன ஒரு நாள், அந்த ஒரு நாள் எது கலந்திருக்கு? ராத்ரிச்ச அகஸ்ச அகனி, ஒரு ராத்திரி ஒரு பகல் சேர்ந்தது பேர் என்ன? ஒரு நாள். தரணிகின்னு சொன்னாங்க சூரியன். அதனால இந்த இடத்துல எந்த திருஷ்டாந்தம் இருக்கா, விசாரியமானே தரணா விவாதமே, சூரியன்ங்கிறது ஆகாசத்துல எப்பவுமே பிரகாசஸ்வரூபமாக சூரியன்ங்கிறது இருக்கு. நம்ம வந்து எங்க இருக்கோம், சூரிய மண்டலத்துல நம்ம எங்க இருக்கோம், பூமியில நம்ம இருக்கோம். இந்த பூமி நம்ம இருக்கிற பூமி இருப்பதையும் அந்த பூமி என்ன பண்றது, தன்னைத்தானே சுத்திக்கிறது. தன்னைத்தானே பூமி ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு ஒரு நாள் ஆகுது. அதே மாதிரி அந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திட்டு வருது. சூரியனை ஒரு தடவை பூமி சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. இது இருக்கிற மாதிரி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு ஒரு நாள், சூரியனை ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். அதனால இந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது இல்லையா? அப்படி தன்னைத்தானே பூமி சுத்திக்கிற பொழுது தூரங்கையில் இருக்கு அந்த சூரியன். அப்ப அந்த பூமி தன்னைத்தானே சுத்திக்கிற பொழுது என்ன ஆகும், ஒரு பாதியில பூமியினுடைய ஒரு பாதியில சூரியன் வந்து படும். இந்த அந்த எந்த பாதியில சூரியன் படுறதோ அதுக்கு மறுபாதி பூமியில எது படாது, சூரியனுடைய பிரகாசங்கிறது படாது. அப்ப அதனால ஒரு பாதியில பூமியில சூரியனுடைய பிரகாசம் படணும். அப்படி படுற பொழுது பூமியில அந்த இடத்துல இருக்கிறவருக்கு பகல் பொழுதுங்கிறது ஏற்படும். அப்புறம் அந்த பூமி சுத்திட்டு வர பொழுது என்ன ஆகிடும், இன்னொரு பக்கத்துல இந்த சூரியன் படுற பொழுது முன்னால எந்த பக்கத்துல சூரியன் பட்டுதோ அந்த இடத்துல இது படாது, சூரியன் வந்து படாது. அப்போ எவன் ஒருவருக்கு முதல்ல சூரிய பிரகாசம் இருந்த பொழுது அந்த பகல் பொழுதுங்கிறது ஏற்பட்டதோ அவருக்கு சூரியனுடைய பிரகாசம் இல்லாத பொழுது ராத்திரி பொழுதுங்கிறது ஏற்படும். அதனால
சூரியனுடைய பிரகாசம் ஏற்படுற பொழுது அவருக்கு அது பகலாது, சூரியனுடைய பிரகாசம் ஏற்படாத பொழுது அவருக்கு அது ராத்திரியாது. இது இது இந்த மாதிரி இவருக்கு பகல் ராத்திரிங்கிறது ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? இவன் வந்து எங்க இருக்கான்? பூமியில இருக்கான். இவன் இருக்கிற பூமியில சூரிய பிரகாசம் ஏற்படாத போது இவன் வந்து அதை ராத்திரிங்கிறான். சூரிய பிரகாசம் இவன் இருக்கிற பூமியில ஏற்படுற பொழுது அதை வந்து பகலுங்கிறான். அப்படித்தான் இவன் நினைக்கிறோம். ஆனா இவன் என்ன பண்றான், அஞ்சாறதுனால சூரியன் வந்து அதுவே ராத்திரியிலே இல்லை, பகலில் மட்டும்தான் சூரியன் இருக்கு, ராத்திரியில சூரியன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப தவறா, ஏன்னா சூரியன் வந்து எப்பவுமே எப்படி இருக்க, பிரகாச சுரூபமாக சூரியன் வந்து எப்பவுமே இருக்க. ஆனா இவன் வந்து சூரியன் வந்து ராத்திரியில இல்லை, பகலில் மட்டும்தான் சூரியன் இருக்க அப்படி இவனான் கல்பனை பண்ணிக்கிறான். ஏன் அப்படி கல்பனை பண்ணிக்கிறான்? இவன் வந்து இவன் மேல மிஸ்டேக், இவன் மேல என்ன மிஸ்டேக், இவன் வந்து பூமியில இருக்கான். எந்த பூமியில சில சமயம் மட்டும் சூரிய பிரகாசம் பண்ணதோ, எந்த பூமியில சில சமயம் சூரிய பிரகாசம் பண்ணலையோ, அந்த பூமியில இவன் இருக்கிற தப்புனால இவன் என்ன பண்ணிருக்கான், சூரியனே பகல்ல மட்டும்தான் இருக்கு ராத்திரியில இல்லைங்கிற அந்த முடிவுக்கு வந்தான். நியாயமா இவன் பூமியை விட்டு விட்டு சூரிய மண்டலத்துக்கே நினைச்சுக்கிறான். அப்ப என்ன தெரிஞ்சுருவான், இல்ல இல்ல சூரியன் எப்போதுமே பிரகாச சுரூபமா தான் இருக்கு, அதுக்கு ராத்திரி பகல்கிறதெல்லாம் இல்லைன்னு அப்ப புரிஞ்சுப்பான். இதைய திருஷ்டாந்தமா இங்க சொல்லியிருக்கேன். இந்த திருஷ்டாந்தத்தை நம்ம நன்னா மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நமக்கெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்வயஞ்சோஜ ஸ்வரூபம் ஞான பிரகாசமா இருக்கிறது எது? ஆத்மா. நம்ம எல்லாம் ஞானஸ்வரூபமா இருக்கோம், ஸ்வயஞ்சோஜ ஸ்வரூபமா இருக்கிற ஆத்மா தான் நம்முடைய ஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எப்பவுமே எது உண்டோ, ஞானம் தான் உண்டு, பிரகாசம் தான் உண்டு. ஆனா இவன் அந்த பூமியில இருக்கிறவனுக்கு அந்த பூமியினுடைய சம்பந்தம் இருந்தது மாதிரி இவனுக்கு எந்த சம்பந்தம் இருக்கு, அஜ்ஞான சம்பந்தம் இருக்கு ஜீவனுக்கு. ஆனா பூமியில இருந்தவனுக்கு பூமி சம்பந்தம் இருந்த மாதிரி இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அஜ்ஞான சம்பந்தம் இவனுக்கு இருக்கு. அந்த ஜீவனுக்கு அஜ்ஞான சம்பந்தம் இருக்கிற பொழுது இவனுக்கு எது பிரகாசிக்காது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரகாசம்ங்கிறது இவனுக்கு பிரகாசிக்காது. எப்போ இவன் அஜ்ஞான சம்பந்தத்தை அடைஞ்சிருக்கிற போது இவருக்கு உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபம்ங்கிறது பிரகாசிக்காது. அப்படி உள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்காத போது இவருக்கு அஜ்ஞானம் இருக்கிற போது இவன் எதை மறந்துடுறான், எப்பவும் பிரகாசமா இருக்கிற இந்த ஆத்மாவை மறந்துட்டோ, எனக்கு இந்த தேகம் இருக்குன்னு நினைச்சுக்கிறான், அப்புறம் வெளி உலகங்கள்ல இருக்குன்னு நினைச்சுக்கிற காரணத்தினால அப்ப இவருக்கு எந்த அவஸ்தை ஏற்படுறது, சம்சாரம்ங்கிறது அவஸ்தையாக இவருக்கு ஏற்பட்டுரும். அப்ப சம்சார அவஸ்தைங்கிறது ஏற்பட்டு, அப்ப இது என்ன, பலபந்தம், இதுதான் சம்சார பந்தம். அப்ப இந்த சம்சார பந்தம்ங்கிறது இவருக்கு ஏற்பட்டதுக்கு எது காரணம், இவன் வந்து எந்த நிலைமையில இருக்கா, அஜ்ஞான நிலைமையில இருக்கா. இதுவரை அந்த பூமியில இருக்கிறவன் அந்த பூமி சம்பந்தத்தை அடைஞ்சதுனால இதான் உணர முடியல, சூரியன் வந்து எப்பவுமே பிரகாசத்தோட இருக்காருங்கிறதாக உணர முடியல. அது மாதிரி இவன் எந்த ஆத்மஸ்வரூபமா இருக்கிறானோ அதை இவன் அறிய முடியாமல் போறதுக்கு என்ன காரணம், இவன் எந்த நிலையில இருக்கா, அஜ்ஞான நிலையில இருக்கிறதுனால ஆத்மாவினுடைய பிரகாசத்தை மறந்துட்டோ இவன் சம்சார பந்தம்ங்கிறது ஏற்பட்டதுன்னு நினைச்சான். இவனுக்கு இந்த அஜ்ஞான நிலையில இருக்கிறவன் பெரிய யோகியாகி அந்த அஜ்ஞானம்ங்கிறது இவனுக்கு நிவர்த்தி ஆச்சுன்னா, அப்ப என்ன ஆகும், அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிற பொழுதோ இவனுக்கு ஆத்மாவினுடைய பிரகாசம்ங்கிறது தெரியற பொழுதோ அப்ப என்ன சொல்லுவா, சம்சாரத்துல இருந்து எனக்கு மோட்சம் சொல்லுவோம். அதனால சூரியனுக்கு பகல் ராத்திரிங்கிறது கிடையாது. இந்த பகல் ராத்திரி யாருக்கு ஏற்படுறது, பூமியில சம்பந்தத்தை அடைஞ்சவனுக்கு அந்த சூரியன் வந்து எப்பவுமே பிரகாச ஸ்வரூபமா இருக்குங்கிறத பத்தி அஜ்ஞானம் உள்ளவனுக்கு அவன் பூமியில இருக்கிற பொழுது அவனுக்கு சில சமயம் சூரிய பிரகாசம் ஏற்படுற பொழுது பகல் நினைக்கிறான், பிரகாசம் ஏற்படாத போது ராத்திரி நினைக்கிறான். அதே மாதிரி அஜ்ஞானம்ங்கிற அவங்க சம்பந்தத்தை அடைஞ்சவனுக்கு ஆத்ம பிரகாசம்ங்கிறது, ஆத்ம பிரகாசம்ங்கிறது அவனுக்கு பிரகாசிக்காத பொழுது அவனுக்கு எந்த அவஸ்தை ஏற்படுறது, சம்சார அவஸ்தைங்கிறது ஏற்படுறது. ஆனா அந்த அஜ்ஞானம்ங்கிறது போய்
இவர்களோட சொரூபங்கிறது ஆத்மஸ்வரூபம் தான். அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எது கிடையாது? அதனால
எப்படிப்பட்டது? எப்பவுமே சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு ஜீவன் தீவந்து அடைஞ்சிட்டு இருக்கோம். நம்முடைய சொரூபம் என்ன? சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைந்த அந்த ஆத்ம சொரூபம். அடவி உணர்ந்துட்டேனா அந்த ஆத்ம சொரூபமாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு உணர்ந்துட்டேனா உனக்கு எது கிடையாது? வந்தவும் கிடையாது, வந்தவில்லைங்கிறதுனால உனக்கு மோட்சமும் கிடையாது. இந்த ஆத்மாவினுடைய சுவாவம் என்னன்னு சொல்லுவனா, இந்த ஆத்மாங்கிறது நித்திய ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது? வேதாந்தத்துல சொல்லுவானா, ஆத்மாங்கிறது நித்திய சுத்த புத்த புத்த ஸ்வபாவமா. ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டதா? நித்திய என்ன? எப்பவுமே நித்தியமா, எப்பவுமே சுத்த சுத்தன சுத்தமான சுத்தமான அர்த்தம். நம்மளா நினைச்சுக்கிறோம், நம்ம தேகம் சேர்ந்திருக்கு, இந்திரியங்கள் சேர்ந்திருக்கு, மனசு எல்லாம் சேர்ந்திருக்கு, நம்ம நினைச்சுக்கிறோம். நம்முடைய சொரூபமா இருக்கிற ஆத்மால எதெல்லாம் சேர முடியாது? இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது, இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. இந்த தேகம் இந்திரியங்கள் எவைகளே ஒட்டாமல் நம்முடைய சொரூபமா இருக்கிற ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது? சுத்தமா இருக்கு. நித்திய சுத்த சுத்தமா மட்டும் இருக்கிறது, அது எப்படிப்பட்டது? புத்த புத்தே சொன்னாங்க, ஞானஸ்வரூபமா அது இருக்கு. ஞானஸ்வரூபம் சுத்தமா இருக்கு, புத்த ஸ்வரூபம் ஞானஸ்வரூபமா இருக்கு, முக்த ஸ்வரூபமா. முக்த ஸ்வரூபகார என்ன? நம்மளா எப்படிட்டோம் இந்த தேகம் இந்திரியங்கள் எல்லாத்தையும் எல்லாமே பிடிச்சு விட்டோம். இந்த ஆத்மாவை நம்மளால பிடிச்சு விட்டோம். ஆனா அந்த ஆத்மாவை நம்மளால பிடிச்சா கூட எதெல்லாம் அங்கு சேராது? அந்த ஆத்மாவை வந்து சேராது. ஆத்மா வந்து நம்ம அஜ்ஞானத்தினால தேகம் இந்திரியங்கள்லாம் எனக்கு இருக்குன்னு நம்மளால பிடிச்சுட்டா கூட அந்த ஆத்மாவை வந்து அவைகள்லாம் சேரவே சேராது. ஆத்மா என்னவா இருக்கும்? விடுதலை பண்ணதாகவே இருக்கும். அதனால ஆத்மாங்கிறது நித்திய சுத்த புத்த புத்த ஸ்வபாவகம். அது எல்லாத்திலேயும் விடுதலை எடுத்தது. ஏன் விடுதலை எடுத்தது? சுத்தமா இருக்கிற காரணம், எதோடையும் சம்பந்தம் அடையாது, எல்லாத்திலேருந்து விடுபட்டதாகவே இருக்குங்கிறதாக இந்த ஆத்மஸ்வரூபத்தை சொன்னோம். அதனால அப்ப பிரம்மஸ்துதியில நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுக்கு ரெண்டு ஸ்லோகம்னால ஏவம் விதம் துவாம் சகலாத்மனாமபி ஸ்வாத்மானமேவாத்மதயா விசக்ஷதே குருவர்க்கலப்தோபனிஷத் சுசக்ஷுஷா ஏதே தரந்தீவ மமாந்திருதாங்கிற அந்த ஸ்லோகத்துல மூணு விஷயங்களை பிரம்மதேவர் சொன்னார்ன்னு வரும். என்ன மூணு விஷயங்களை சொன்னார்ன்னா, ஸ்ரீதர சுவாமிகளுடைய வியாக்கியான பிரகாரம் அர்த்தத்ரயம் பிரதிஞானம். அந்த ஸ்லோகத்துல மூணு விஷயங்களை அடிச்சு சொன்னார். என்ன மூணு விஷயங்களை பிரம்மதேவர் அடிச்சு சொன்னார்? இந்த சம்சாரங்கிற சமுத்திரத்தை ஒருவர் எப்படி தாண்டார்? ஜீவாத்மாவும் பரமாத்மா
ஆத்மாவோ ஒண்ணுங்கிறது தான் வேதாந்தம். அதனால எந்த பரமாத்ம சுரூபமாவோ ஆத்மஸ்வரூபமாவோ பிரம்மஸ்வரூபமாவோ நம்ம இருக்கோமோ அந்த ஸ்வரூபத்துக்கு எது கிடையாது, சம்சாரங்கிறதே கிடையாது. அதனால நீயாட்டு கிட்ட அந்த எந்த ஸ்வரூப ஆத்மஸ்வரூபமா அதை மறந்து விட்டு நீயா ஜீவன் வேற ஜீவாத்மா வேறே நீயா கல்பனை பண்ணிட்டு இந்த சம்சாரம்லாம் இருக்குன்னு நீ நினைச்சேனா அதுக்கு யார் ஜவாபு, அதுக்கு யார் ஒரு பேர் நீ நினைச்சது உண்மையில இருக்கு. அதனால சம்சாரம் இருக்குன்னு நீ நினைச்சதுனால அந்த சம்சாரங்கள் உனக்கு வந்தது. ஆனா வாஸ்தவமா இது கிடையாது, அந்த சம்சாரம் கிடையாது. அதனால இல்லாத சமுத்திரத்தை சம்சார சமுத்திரத்தை எப்படி ஒருத்த வாஸ்தவமா தாண்ட முடியும், வாஸ்தவமா இருந்தாதான் வாஸ்தவமா தாண்ட முடியும். அதனால வாஸ்தவமா சம்சாரங்கள் இல்லைங்கிறதுனால தாண்டின மாதிரி தாண்டான்னு சொல்ல வேண்டியிருக்கு எங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்துல பதில் சொன்ன. அப்புறம் மூணாவது விஷயத்த பிரம்மதேவர் என்ன சொன்னார்னாக்க, அந்த தாண்டின மாதிரி தாண்டாலும் அந்த தாண்டின மாதிரி தாண்டதும் எப்படி முடியும்னா, ஜீவனா இருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்ம ஸ்வரூபம் இருக்கு. நம்ம ஜீவனா இருக்கிற நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்ம ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஆத்மாதான் நான், அந்த ஆத்மாதான் நான். அந்த மாதிரி அந்த ஆத்மாவே தான் உள்ள இருக்கிற அந்த பிரத்யேக ஆத்மாவே தான் நான்கிற அந்த ஞானம் வரபோதுதான் தாண்டின மாதிரியாவது தாண்டி தாண்டின மாதிரியாவது தாண்டபோது என்ன ஞானம் இருக்கணும், இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரத்யேக ஆத்மா இருக்கு, அந்த பிரத்யேக ஆத்மாவே தான் ஜீவனா இருக்கிற நான். ஜீவனா இருக்கிற என்னுடைய சொரூபமோ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரத்யேக ஆத்மா தான்ங்கிற அந்த ஞானம் வந்தவனுக்கு தான் தாண்டின மாதிரியாவது அவன் தான் தாண்ட முடியும். இல்லாட்ட இந்தவள அந்த தாண்டின மாதிரி கூட தாண்ட முடியாதுன்னு சொன்ன. அதனால தச்ச ஆத்மாத்மதையா ஞானேன அர்த்தத்திரையும் படி ஞானம். அதனால அந்த ஆத்மஸ்வரூபமே தான் நான்ங்கிற அந்த ஞானம் வந்தாதான் தாண்ட மாதிரியாவது தாண்டலாம் சொன்னாலும் அதுக்கு அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல பதில் சொல்ல போற. ஒரு பாடம் இன்னொரு பாடம் அப்படின்னா அகோக்ய ஜனதாக்கியதான் ரெண்டு விதமா இந்த ஸ்லோகத்துல பாடாதது இருக்கு. இப்போ கேட்டா சார் ஆத்மான ஒரு இருக்குன்னு சொல்லு, எல்லா ஜீவர்களுக்கும் உள்ளுக்குள்ள பிரத்யேகதான் உள்ள இருக்கணும், எல்லா ஜீவர்களுக்கும் உள்ள பிரத்யேக ஆத்மா உள்ள இருக்கிற ஆத்மான ஒரு இருக்குன்னு சொல்லுங்கோ. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாங்கிறது சத்ஸ்வரூபமா இருக்கு, அதுதான் இருக்கு. அது சிஸ்வரூபமா இருக்கு, ஞான ஸ்வரூபமா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா அது இருக்கு. உள்ள இருக்கிற ஆத்மா வந்து சத்தா இருக்கு, சித்தா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, சச்சிதானந்த ஸ்வரூபமா அது இருக்கு. அதை தெரிஞ்சுட்டா சம்சாரத்திலிருந்து மோட்சம் அடையலான்னு சொல்லுங்கோ. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமே தான் இந்த ஜீவன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவனே என் ஸ்வரூபமே உள்ள இருக்கிற சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு தெரியாதான். ஏன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம்னு அதை மட்டும் தெரிஞ்சுட்டா உள்ளுக்குள்ள எனக்குள்ள சச்சிதானந்த ஸ்வரூபமா ஆத்மா இருக்குன்னு அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போறாதா, என்னத்துக்காக அதுதான் என்னோட சுயரூபம், அதுதான் எனக்கு ஆதாரமா இருக்கு, அதுதான் என் சொரூபம்னு அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஏன் இப்படி கண்டனம் கட்டிட்டு பிடிவாதம் பண்றேன் யாராவது கேட்கலாம். அதுக்காக இந்த ஸ்லோகத்தை பதில் சொல்ற, துவாம் ஆத்மா பரம் மத்வ பரம் ஆத்மானமே வச்ச ஆத்மா உணர் பகிர் பிரத்யா அஹோ அக்யஜனாக்யதா. அழகான ஸ்லோகம் இது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவேதான் ஜீவனுடைய சொரூபம்னு தெரிஞ்சின்றாதான் மோட்சம்ங்கிறது சித்திக்கும்னு அழகா இங்க சொல்ற பாருங்களா. இப்போ நம்ம அடிக்கடி பார்க்கிற அந்த திருஷ்டாந்தத்தையே எடுக்கணும். இப்போ இங்க ஒரு கயிறு இருக்கு, ஒருத்த சாயந்தர வேலையில வந்தான் இந்த ரூமுக்குள்ள வந்தான், கயிறு வந்து எப்படி தெரிஞ்சது பாம்பா தெரிஞ்சது. இப்போ இவன் உள்ளுக்குள்ள வரபொழுதோ
நல்ல வெளிச்சம் இருந்ததுன்னு. அப்போ கயறு வந்து கயறாதான் தெரியும், பாம்பு தோட்டம் அந்த பாம்புங்கிற பிரமையை ஏற்பட வாய்ப்பே கிடையாது. வெளிச்சமா இருக்கிற ஒரே இருட்டா ரூம் இருட்டா இந்த ரூம் இருந்ததுன்னா அப்ப என்னாலும் அங்க கயறு இருக்கிறதே தெரியவே தெரியாது, கயறு இருக்கிறதே தெரியவே தெரியாது. அப்படி ரொம்ப இருட்டா இருந்தாலும் எதுவும் ஏற்படாது, அது வந்து சர்வங்கிற அந்த பிரமை வந்து ஏற்படாது. அப்ப ரொம்ப வெளிச்சம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப இருட்டி இருந்தாலும் பிரயோஜனம். அப்ப இந்த பிரமைங்கிறது ஏற்படுவது எப்ப ஏற்படும், அங்க உள்ள நுழையிற பொழுதோ அங்க கயறு கொங்குற பொழுதோ மந்தமான வெளிச்சம், ரொம்ப லேசான வெளிச்சம்ங்கிறது இருக்கணும். அந்த லேசான வெளிச்சம் இருந்ததுன்னா தான் அந்த கயரை பார்க்கிற போது என்ன தோற்றம் ஏற்படும், அது வந்து சர்ப்பத்து அந்த தோற்றம்ங்கிறது ஏற்படும். அதனால அந்த மாதிரி மந்த வெளிச்சத்துல கயறு இருக்கிற போது எந்த தோற்றம் ஏற்பட்டது, சர்ப்ப தோற்றம் ஏற்பட்டது. உள்ள வந்த என்ன விட்டா சர்ப்பம் இருக்கு. அப்ப இதுக்கு மேலே நம்ம வேதாந்தத்துல ஆரோபகா அல்லது அத்தியாரோபகா அல்லது அத்தியாசகால பேரிப்பான். அதாவது இங்க வந்து வாஸ்தவமா இருக்கிற கயறு, அந்த வாஸ்தவமா இருக்கிற கயரை விட்டுவிட்டு அந்த கயருக்கு பதிலா அங்க என்ன இருக்குன்னு நம்ம தீர்மானம் பண்ணினான், பாம்பு இருக்குன்னு தீர்மானம் பண்ணின. அப்போ இதுக்கு பேர அத்தியாசகாலம், அத்தியாசகா அல்லது ஆரோபகாலம். இந்த அத்தியாசகாலத்துக்கு என்ன லட்சணம்னா அந்நத்திர அந்நிய திருஷ்டி, அதாவது அங்க இருக்கிறது வந்து எது இருக்கு, கயர்தான் இருக்கிறது ஒண்ணும், அந்த இருக்கிற ஒண்ண விட்டு விட்டு இல்லாத ஒண்ணு, எது இல்லாத ஒண்ணு சர்வம், அந்த இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி இவனா நினைச்சுட்டான். இதுக்குதான் பேரு பிரமையினு. அப்போ ஒண்ண வந்து இன்னொன்னா கல்பனை பண்ணி பாக்கிறதுக்கு பிரமையினு பேரு ஆரோக்கா அல்லது அத்தியாசகாரி. இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ கயறுல சர்ப்பம்ங்கிறதான் அங்க இருக்குன்னு அவன் நினைக்கிற பொழுது என்ன பண்றான், சர்ப்பம்ங்கிற அந்த வஸ்துவை எதுல வந்து சுமத்துறான், கயறுல வந்து சுமத்துறான். சம்ஸ்கிருதத்துல தாதாத்மியம்னு ஒரு சப்தம் வரும், தாதாத்மியம்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அல்லது ஐடென்டிட்டி, சேம்னஸ் அல்லது ஐடென்டிட்டினா தமிழ்ல ஐக்கியம்னு சொல்லவில்லை. ஐக்கியம்னா என்ன, ரெண்டாவது ஒன்னா படுத்து ரெண்டு விஷயத்தை ஒன்னா படுத்துறதுக்கு ஐக்கியம் சேம்னஸ் அல்லது ஐடென்டிட்டி. அதனால அதுக்கு தாதாத்மியம். அதனால என்ன பண்றான், கயறு தான் இருக்கு, இருக்கிற கயரை விட்டு விட்டு அதுல அங்க வந்து சர்ப்பம் தான் இருக்குன்னு சொல்லி சர்ப்பத்தை அந்த கயருக்கு மேல சுமத்துறான், கயருக்கு மேல திணிக்கிறான், கயருக்கு மேல சுமத்துறான். அதுக்கு சுமத்துறதுக்கு என்ன பேரு, அத்தியாசகால பேரு. இந்த மாதிரி சுமத்துற போது அந்த சுமத்துற சமயத்துல எதை ஐக்கியப்படுத்திட்டான், அந்த சர்ப்பத்தினுடைய சரீரம், சர்ப்ப சரீரம் அங்க இருக்குன்னு சர்ப்பத்தை வந்து அந்த கயத்துல ஐக்கியப்படுத்திட்டான். அதனால இங்க வந்து இருக்கிற கயல்ல இல்லாத சர்ப்பத்தினுடைய ஐக்கியத்தை சுமத்தி விட்டார், அதனால ஐக்கியத்தை வந்து திணிச்சு விட்டா, ஐக்கியத்தை வந்து சுமத்திட்டாங்கிறதுனால தாதாத்மியத்தை ஐக்கியத்தை அங்க சுமத்தினாங்கிற காரணத்தால இதுக்கு என்ன பேருன்னா தாதாத்மிய அத்தியாசம். வேதாந்தத்துல இதுக்கு என்ன பேர் சொல்ற, தாதாத்மிய அத்தியாசம் மாதிரி வேதாந்தத்துல பேர் சொல்றோம். அதாவது சர்ப்பத்தை ஐக்கியப்படுத்தி விட்டார், எதுல ஐக்கியப்படுத்தி விட்டார், கயத்துல சர்ப்பத்தை ஐக்கியப்படுத்திட்டார்னா அப்ப எது அங்க இருக்கவே இருக்காது. ஐயோ பொறுத்த வரைக்கும் கயரே இருங்க, அங்க வாஸ்தவா கயர்தான் இருக்கு. இவன் சர்ப்பத்தை வந்து சர்ப்பத்தினுடைய ஐக்கியத்தை எங்க பண்ணிட்டான், அந்த கயத்தை பண்ணிட்டதுனால இவனை பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கலா அங்க எதே இருக்காது, கயரே இருக்காது. எதை ஐக்கியப்படுத்திட்டாங்க, சர்ப்பத்தை ஐக்கியப்படுத்த. இப்படி ஐக்கியப்படுத்துறது இல்லாத பொண்ணுல சரி, இருக்கிற ஒரு இருக்கிற கயத்துல இல்லாத சர்ப்பத்தை ஐக்கியப்படுத்துறாங்க, அதுக்கு பேரு தாதாத்மிய அத்தியாசம். அப்போ கயத்துல சர்ப்பத்தை திணிச்சுட்டான், அது மட்டும் இல்ல, அப்படி திணிச்சது மட்டும் இல்ல, அந்த மந்த வெளிச்சத்துல கயர் தூங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த கயர் வந்து
மூணடி நீளம் வந்துருச்சு. அந்த கயிறு மூணடி நீளம் இருக்கு, பச்சை கயிறு. அப்படின்னா என்ன பண்றா, அந்த கயத்து மேல சர்ப்பத்தை ஐக்கியப்படுத்தி சுமத்தினா. சுமத்தினது மட்டுமல்ல, அந்த மாதிரி சுமத்தினதுக்கு அப்புறம் அந்த இல்லாத அந்த பாம்பு இருக்கு, அந்த இல்லாத பாம்புல அந்த கயரோட குணங்கள் என்ன, கயறினுடைய விசேஷங்கள் என்ன, மூணடி நீளம் இருக்கலையோ, அந்த மூணடி நீளம் இருக்கு, அந்த கயறு வந்து பச்சையா இருக்குங்கிறதெல்லாம் எதனுடைய சொரூபம், அங்க வாஸ்தவமா இருக்கிற கயிறினுடைய சொரூபம். அது மூணடி நீளம் இருக்கு, பச்சை கலரா இருக்குங்கிறதெல்லாம் கயிறினுடைய சொரூபம். அதனால இருக்கிற கயிறுல இல்லாத சர்ப்பத்தை ஐக்கியப்படுத்தினதுக்கு அப்புறம், தாதாத்மிய அத்தியாசங்கிறத பண்ணினதுக்கு அப்புறம், அந்த கயிறையுடைய சொரூபத்துல இருக்கிற லட்சணங்கள் இல்லையோ அதை எதுல புகுத்துறா, அந்த பாம்புல புகுத்துறா. என்ன சொன்னா, இந்த பாம்பு இன்னைக்கு இருக்கு, அது மூணடி நீளம் பாம்பு இருக்கு அப்படின்னு, அது சாதாரண பாம்பு இல்ல, பச்சை பாம்பு. அப்ப பாருங்க, இப்போ ரெண்டு விதமான அத்தியாசங்கள், ஒன்று வந்து அந்த பாம்பினுடைய ஐக்கியத்தை அங்க தெளிச்சா, அது தாதாத்மிய அத்தியாசத்து வரு, அந்த மாதிரி பண்ணினதுக்கு அப்புறம் அந்த கயத்தினுடைய சொரூபத்தை கொண்டு போய் இதுல தெளிச்சா, இவனால கல்பனை பண்ணிட்டா, பாம்புல தெளிச்ச அது மூணடி பாம்பு பச்சை பாம்புன்னு தெளிச்சா, இதுக்கு பேரு ஸ்வரூப அத்தியாசம். அப்போ இருக்கிற வஸ்துல இல்லாத ஒரு வஸ்துவை ஐக்கியப்படுத்துறது தாதாத்மிய அத்தியாசம். அப்படி ஐக்கியப்படுத்தின அப்புறம் அந்த ஐக்கியப்படுத்தின இல்லாத வஸ்துல இருக்கிற வஸ்துவினுடைய தன்மைகள்லாம் திணிக்கிறது புகுத்துறது, அதுக்கு பேரு ஸ்வரூப அத்தியாசம். அப்படி என்ன எடுத்து ஒன்ன இன்னொன்னுல திணிச்சா, அந்த இன்னொன்னுடைய குணங்களை இன்னொன்னுல திணிச்சு, அப்படி பாக்குற போது இப்ப இருக்கு. அதனால இந்த ரெண்டு விதமான இந்த சுமத்துறது, ரெண்டு விதமான தலையில கட்டுறது இருக்கிற இந்த அத்தியாசம் எத்தனை விதமா இருக்கு, ரெண்டு விதமா இருக்கு. அதனால இதுக்கு பேரு அந்யோன்ய அத்தியாசம். அந்யோன்ய அத்தியாசம், சர்ப்பத்தை கொண்டு போய் கயத்து தலையில கட்டினா, கயத்தினுடைய விசேஷங்களை எதுல கட்டினா, அந்த சர்ப்பத்தில கட்டினதுனால அந்யோன்யமாக இந்த அத்தியாசங்கிறத பண்ணிட்டான். இந்த திணிக்கிறது புகுத்துறது சுமத்துறதுங்கிறத அந்யோன்யமா பண்ணிட்டான். அதனால இந்த அனர்த்தம், இந்த அனர்த்தம் அந்த உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கற போது சர்ப்பம் இருக்கு, மூணடி நீளத்துக்கு பச்சை பழப்பு தொங்கின் இருக்கு, அந்த அனர்த்தம்ங்கிறது இவருக்கு ஏற்பட்டது. இந்த அனர்த்தம் எதனால ஏற்பட்டது, கயத்தை பத்தி தெரிஞ்சுக்காததுனால இந்த அனர்த்தம் ஏற்பட்டது. வாஸ்தவமா அனர்த்தத்துக்கு இடமே கிடையாது, ஏன்னா கயர் இருந்தாலும் எந்த அனர்த்தத்தையும் ஏற்படுத்தாது. அனர்த்தம் ஏன் வந்தது, உடம்பு வந்து நடுங்கிட்டு பயம் ஏற்பட்டது, பயம் கம்பம் இதெல்லாம் இதுக்கு ஏன் ஏற்பட்டதுன்னா, அங்க சர்ப்பத்தை வந்து இவன் கல்பனை பண்ணிட்டா, அந்யோன்யாத்தியாசத்தினால சர்ப்பத்தை கல்பனை பண்ணிட்டான். அந்த மாதிரி பிரமைங்கிறது சர்ப்ப பிரமையில இருந்ததுனால இவருக்கு அனர்த்தங்கள் ஏற்பட்டன. அந்த அனர்த்தம் எப்ப போகும், அந்த லைட்டை போட்டு, லைட்டை போட்டு பார்த்தோன்னே என்ன, அங்க கயறுதான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எது நிவர்த்தி ஆயிட்ட, அந்த பிரமைங்கிறது நிவர்த்தி ஆகுன, பயம் போச்சு, உடம்பு நடுங்கிறதுல நின்று கொண்டு அனர்த்தம்ங்கிறது நிவர்த்தி ஆகும். அப்பதுனால இந்த அனர்த்தம்ங்கிறது எந்த விஷயத்தை அறிஞ்சிக்காததுனால ஏற்பட்டதோ, எந்த கயத்தை பத்தி அறிஞ்சிக்காததுனால இந்த அனர்த்தம்ங்கிறது ஏற்பட்டதோ, அந்த பிரமையினால ஏற்பட்ட அந்த அனர்த்தம்ங்கிறது எப்ப நிவர்த்தியாகோ, அந்த வஸ்துவ பத்தின ஞானம், அந்த கயத்தை பத்தின ஞானம்ங்கிறது வந்தவுடன அந்த பிரமையினால ஏற்பட்ட அந்த அனர்த்தம்ங்கிறது நிவர்த்தியாகுமோ, அதே மாதிரி நமக்கு சம்சாரம்ங்கிற அந்த அனர்த்தம் எதிரால வந்திருக்க, நமக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காததுனால இந்த சம்சார அனர்த்தம்ங்கிறது நமக்கு வந்திருக்கு. அப்ப அந்த சம்சார அனர்த்தம்ங்கிறது பிரமையினால வந்திருக்கு, நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தெரிஞ்சுக்காம பிரமையினால நம்ம என்ன பண்ணிடுறோம், சரீரம் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிறது. அந்த பிரமையினால ஆத்மாவை பத்திரி ஞானம் இல்லாமல் பிரமையினால இந்த சம்சார அனர்த்தம்ங்கிறது ஏற்படுது. அந்த அனர்த்தம் எப்படி போகும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் நான்கிற அந்த ஞானம் இருந்ததுன்னா அது விலகிடும்னு தாற்பதுனால இந்த ஆத்மாவை பத்தி அறிஞ்சிக்காம இருக்கிற போது சம்சார பிரமைங்கிறது ஏற்படுது. அந்த சம்சார பிரமை போனோம்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், என் சொரூபமே அந்த ஆத்மாதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த பிரமைங்கிறது நிவர்த்தி ஆகிடும், சம்சார அனர்த்தம்ங்கிறது
ஸ்லோகத்துல வரும் ரொம்ப அழகா சொல்ற, உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாளா, துவாம் ஆத்மா, எல்லாருக்குள்ளயும் ஆத்மாவா இருக்கிறவர் யாரு, பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவை தான் நம்ம பரபிரம்மம் சொல்றோம். அந்த பரபிரம்மம் தான் யாரு, இந்த பிரம்மதேவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு, கிருஷ்ண பரமாத்மாவை. நம்ம அதை மறந்துடவே கூடாது. பிரம்மதேவர் கிருஷ்ண பரமாத்மாவை தான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. அதனால இங்க என்ன சொல்ற, துவாம் ஆத்மான்னு சொல்ற. சுவாமி கிருஷ்ணரை பார்த்துட்டு சுவாமி நீங்க தான் அந்த பரமாத்மா, நீங்க தான் எல்லாரும் கூட என்னதான் இருக்கு, அந்த ஆத்மஸ்வரூபமா நீங்க தான் இருக்கேன். நீங்க தான் எல்லாருக்குள்ளையும் அந்த ஆத்மஸ்வரூபமா இருக்கேன். ஆனா அதை தெரிஞ்சுக்காம, நீங்க ஆத்மாவா இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்காம எல்லா ஜனங்களும் என்ன நினைக்கிறானா, பரம்னு சொன்னா வேறுபட்ட ஏகமாக எண்ணி விடுகிறார்கள். எல்லாருக்கும் ஸ்வரூபமா இது இருக்கிறவங்க தான் உள்ள இருக்கிற அந்த பிரத்யேக ஆத்மாதான் ஆதாரமா இருக்கு, சொரூபமா இருக்கு. ஆனா நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன் தெரிஞ்சுக்கிறது இல்ல, நம்ம அஜ்ஞானம் என்ன பண்ணிடுறது, நமக்கு அந்த உள்ள இருக்கிற ஆத்மா ஆதாரண சக்தியினால மறைச்சு நமக்கு மனசு தேகம் இந்திரியங்கள்லாம் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும். அதனால நமக்கு எது மறைஞ்சு பண்றது, உள்ள இருக்கிற ஆத்மாங்கிறது மறைஞ்சு பண்ணும். எப்படி அந்த மந்த ஒளியில உள்ள நுழையிறது கயதுங்கிறது மறைஞ்சு போய் எந்த தோற்றம் ஏற்பட்டது, சர்வங்கிற தோற்றம் ஏற்பட்டதோ அந்த மாதிரி நமக்கெல்லாம் அஜ்ஞானங்கிறது எதை மறைச்சு பண்றது, உள்ள இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சுட்டு எதை காமிக்கிறது, விக்ஷேப சக்தியினான தேகம் இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் காமிக்கிறோம். அப்புறம் நமக்கு எது புரியாது, அந்த உள்ள நுழைஞ்சவருக்கு எப்படி அங்க கயறுதான் இருக்குங்கிறதுக்கு தெரியவே இல்லை, அது என்னதான் இருக்குன்னா சர்வந்தா இருக்கிறப்பா நம்மளும் எதை அறியறது இல்லை, உள்ளுக்குள்ள ஆத்மாஸ்வரூபமா இருக்கு இல்லைங்கிறத அறியா. நம்ம என்ன நினைக்கிறோம், தேகம்தான், தேகம்தான் எனக்கு இருக்கு, நான் தேகம்தான், எனக்கு இந்திரியங்கள் தான் இருக்கு, வெளி உலக சம்பந்தம் இருக்கு, சிறிது வேணுங்கிறது இருக்கு, சிறிது வேண்டாதது இருக்குன்னு இந்த வெளி உலக பந்தங்கள் எல்லாத்தையும் நம்ம அடையணும். அப்போ ஆத்மா பரம் மத்வா, அப்போ பரம்னு சொன்னாங்க அந்த ஆத்மாவை காட்டிலும் விலட்சணமான, ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதால தேகம்தான் நான்ங்கிறதாக ஜனங்கள் வந்து எண்ணிக்கொண்டாங்க. அப்ப இது என்ன, இருக்கிற கயர்ல இல்லாத பரம்பினுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கிற ஆத்மாவை மறந்துட்டு அதுல எதை ஐக்கியப்படுத்துற, இல்லாத சரீரம் இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஐக்கியப்படுத்துற, அதுக்கு என்ன பேரு, தாதாத்ய அத்தியாசம். துவாம் ஆத்மா பரமத்வா சொன்னது தாதாத்ய அத்தியாசம், இருக்கிற ஆத்மாவை விட்டுவிட்டு அதுல எதை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்திருக்காரு, இல்லாத தேகத்தை கொடுத்து ஐக்கியப்படுத்திருக்காங்க, அது ஒரு அத்தியாசம். அதோட நிற்கிறத சர்ப்பத்துல எழுதி எழுதினா பாம்பு வந்து மூணடி கீழோ அது பச்சை பாம்பு அதை வேற சேர்த்தாலும் அது மாதிரி இருக்கிற ஆத்மாவை மறந்துட்டு அதுல எதை ஐக்கியப்படுத்தினா, தேகத்தை போய் ஐக்கியப்படுத்தினா, ஐக்கியப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த ஆத்மாவினுடைய குணங்கள் என்ன, ஆத்மாதான் சத்து, ஆத்மாதான் சத்து, சத்து என்ன, அதுதான் இருக்கு, எது இல்லை, இந்த தேகம் இந்திரியங்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாம் இல்லை, ஆத்மாதான் சத்து, அதுதான் இருக்கு, அதை தவிர வேற ஒண்ணு இல்லை. ஆத்மா இன்னும் எப்படிப்பட்டது, சித்து, அதுதான் ஞான பிரகாசத்தை உடையது, அதுதான் பிரகாசிக்கக்கூடியது, அது எப்படிப்பட்டது, பிரியம், ஆனந்தம், ஆனந்த ஸ்வரூபமா அது. அப்ப ஆத்மாவில என்னென்ன குணங்கள் உண்டோ, ஆத்மஸ்வரூபத்துல இருக்குங்கிறது பிரகாசிக்கிறதுங்கிறது ஆனந்த ரூபமா இருக்குங்கிற மூணு குணங்கள் இருக்கு, அந்த மூணு குணங்களையும் எங்க தெரிஞ்சு விட்டா, தேகத்துல போய் தெரிஞ்சு விட்டான். அப்போ ஆத்மாவினுடைய ஸ்வரூப குணங்களை தேகத்துல போய் தெரிஞ்சு விட்டான். அப்ப என்ன சொல்றான், ஆத்மா பரமத்வாக பரம் ஆத்மானமே வச்ச பரம், அந்த ஆத்மாவை காட்டிலும் வேறான அந்த தேகத்தை அதுல அதேதான் ஆத்மா, அதுவேதான் ஆத்மா படிக்கலாம். ஆத்மாவினுடைய குணங்களை எதுல பூத்திட்டான், தேகத்துல பூத்திட்டான். அப்போ என்ன நினைக்கிறாய், தேகம் இருக்கு அப்படின்னு தேகங்கிறது வாஸ்தவம் கிடையாது, அது வெறும் தோற்றம், அதை என்ன பண்றான், தேகம் இருக்கு நினைச்சா,
இந்த தேகம் இருக்குன்னு நான் சொல்றேன், தெரியுது எனக்கு பிரகாசிக்கிறது, தேகம் பிரகாசிக்கிறது, தேகம் இருக்கு, தேகம் பிரகாசிக்கிறது. அது மட்டும் இல்லை, என் தேகத்துல எனக்கு பிரியங்கிறது இருக்கு, ஆனந்த வேலை இருக்கு. அப்ப பாருங்க, இந்த தேகத்துல எல்லாம் ஆனந்தம், இந்த தேகம் எப்படி வந்தது, இந்த தேகம் எப்படிப்பட்டது, அது எவ்வளவு அவலட்சணமா இருக்குங்கிறத ஒருத்தம் யோஜனை பண்ணி பார்த்தாருன்னா, இந்த தேகத்துல யாருக்காவது பிரியங்கிறது வருமோ? தேகத்துல வந்து பிரியமே வரவே வராது. ஆனா அப்படிப்பட்ட தேகத்துல எல்லாருக்கும் என்ன வருது, பிரியங்கிறது வரது. அது எதனால வந்தது, உள்ள இருக்கிற ஆத்மா நலம். அதனால என்ன பண்ணிவிட்டா, ரெண்டு விதமான அத்தியாசமும் இங்கே உண்டு. அதான் அந்யோன்யா வித்தியாசம்னு சொன்னேன். அதனால இருக்கிற ஆத்மாவை விட்டுவிட்டு இல்லாத தேகத்தை அதுல போய் ஐக்கியப்படுத்தினார். ஐக்கியப்படுத்தினப்புறம் ஆத்மாவினுடைய சொரூப குணங்களா இருக்கிற இருக்கிறது, பிரகாசிக்கிறது, பிரியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, அந்த அம்சங்களை இதுல போய் சேர்த்துட்டா, தேகத்துல போய் சேர்த்துட்டான். இப்படி பண்ணிவிட்டான்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஆத்மாங்கிறதே இல்லாம, அவனை பொறுத்த இப்படி விட்டா விபரீதமா என்ற உருது, அவனை பொறுத்த வரைக்கும் எதுவே இல்லாம போயிடும், ஆத்மாவே இல்லாம. என்ன கயரை வந்து சர்ப்பம்னு ஐக்கியப்படுத்திட்டான், ஐக்கியப்படுத்தினப்பட கயரோட முன்னாடியே அதுக்கு சேர்த்துக்கிட்டான்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருக்கும், சர்ப்பம் தான் இருக்க வழியே இது இருக்கவே இருக்காது, கயரே இருக்க. அது மாதிரி இந்த ஆத்மாவை வந்து அதுல வந்து தேகத்தை ஐக்கியப்படுத்திட்டு ஆத்ம குணங்களா இருக்க இருக்கிறது, பிரகாசிக்கிறது, ஆனந்தமயமா இருக்குங்கிறத தேகத்துல உண்மை சேர்த்துட்டான்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவே இருக்காது, ஆத்மாங்கிறது உள்ள இருக்குங்கிற அந்த எண்ணம் வரவே வரல, சுட்டா கூட அவனுக்கு அந்த எண்ணம் வரவே வரல. அதனால அப்படிப்பட்டவன் அவன் கிட்ட போய் ஆத்ம ஞானத்தை ஆடடான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், அப்படிப்பட்ட விபரீதமான எண்ணத்தை வளர்த்து கொண்டு போய் ஆத்ம ஞானத்தை நீ அண்ணடா, ஆத்மாவை போய் தேடுகிறானா, அவன் என்ன பண்ணுவான், ஆத்மா புனர் பகிர் மிருக்கியா, அவனோட உடம்ப விட்டுவிட்டு இந்த உலகம் முழுக்க போய் தேடிக்கிடுவான், எல்லா இடத்தையும் ஆத்மாவை போய் தேடி இருப்பான். ஏன் ஒரு காலத்தையுமே தேடலாம், உள்ளுக்குள்ள இருக்குங்கிறத மறந்து விட்டாங்க, அப்புறம் போய் எங்க பாக்குறது, உலகத்துல எல்லா இடத்தையும் போய் தேடும், ஆத்மா பகிர் வெளியில போய் தேடியும். அதனால ஸ்ரீதர சுவாமிகள் சொன்னாருங்க, ரொம்ப அழகான இடம் இது. ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம், வஸ்து காட்டுக்கு வேட்டையாட போறோம், காட்டுக்கு வேட்டையாட போற போது என்ன பண்ணிட்டான், தன் கையில இருந்த வைரம் போதறத ஆற்றிலேயே வச்சுட்டான், ஆற்றிலேயே வைரம் போதறத கையில வச்சுட்டு காட்டுல வேட்டையாடுறதுக்காக போனான். நகி கிரகே நஷ்டம் வஸ்து சுக்கியை மனே முக்கியத்தை பாபா, காட்டுக்கு போனோடனே அந்த வைரமுதலத்தை ஆத்திரியே வச்சிருக்கோங்கிறது ஞாபகம் மறந்துட்டான். என்ன நினைச்சா, நான் வரும்போது போட்டுட்டுதான் வந்தேன், நான் வேட்டையாட வரும்போது காட்டுக்கு அதை போட்டுட்டுதான் வந்தேன் வைர முதலத்தை நினைச்சுட்டான்னா, அவன் காட்டுக்கு வந்தோன்னு பாக்குற போது கையில இருக்காது அந்த வைர முதல இருக்காது, அது எங்க இருக்கு, இவன் வீட்லயே இருக்கு, வீட்லயே அது இருக்கு, நான் போட்டுட்டு வந்தேன்னு இவனால் தப்பா நினைச்சுட்டு அந்த காடு முழுக்க தேடி அமைந்தான்னா அது கிடைக்குமோ, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒருவன் அஞ்ஞானத்தினால தனக்குள்ள இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தையே மறந்துட்டு அதுதான் தேகம்னு தப்பாக பிரமையினால இவனால் கல்பனை பண்ணிட்டோ, அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை இந்த உலகத்துல போய் தேடக்கூடையன்னு போய் தேடினான்னா அந்த ஆத்மஸ்வரூபத்தை எங்க போய் தேடுறது, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல ஆத்மாவை எங்க தேடுறது, ஆத்மாவை தேட வேண்டிய இடம் எது, சரீரத்துக்குள்ளதான் தேடுவான், அதான் கிட்டக்க இருக்கு, கிட்டக்க இருக்கிறத பொறுத்து எங்க போய் அவன் தேட முடியும். அதனால அவன் தேடுறதுங்கிற காரியம் இருக்கு, வெளியில ஆத்மாவை தேடுறதுங்கிற காரியம் கொஞ்சம் அது எப்படிப்பட்டதுன்னா சொல்றாரு பிரம்மதேவர், அப்போ அஜ்யதனாஜ்யதா, இப்படி தேடுறவன் வந்து வடிகட்டின முட்டாள், அஜ்ஞானி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றவன் வந்து வடிகட்டின
குற்றாள் அஜ்ஞானின்னு சொல்லுவான். அவருடைய அஜ்ஞான காரியத்தை என்னன்னு சொல்றது, அவருடைய முயற்சி எங்கேயாவது பதிக்குமா, இது வந்து அஜ்ஞான காரியம் சொல்லுவாங்க. அதனால ஒருவன் வந்து ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுங்கிறத ரியலைஸ் பண்ணணும். ஆத்மஸ்வரூபந்தாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அவன் எங்க பார்வையை திருப்பணும், வெளி உலக பார்வையை விட்டுட்டு பகிர்முகமா இருக்கிற பார்வையை விட்டுட்டு அந்தர்முகமாக பார்வையை திரும்ப வேண்டும். அதனாலதான் மகான்கள்லாம் பகிர்முகமான பிரபஞ்ச பார்வையை விட்டுட்டு பார்வையை எங்க செலுத்துறார், உள்ளுக்குள்ள செலுத்துறார். அப்படிப்பட்ட செலுத்துறவாளுக்குதான் என்ன புரியும், ஆனா ஞான வரவழைக்கு நான் வந்து இந்த மாதிரி அதை பண்ணிவிட்டேன், அந்யோன்ய அத்தியாசத்தை பண்ணிவிட்டேன். அதனால ஆத்மாவில கொண்டு போய் தேகத்தை ஐக்கியப்படுத்திட்ட, தேகத்தை ஐக்கியப்படுத்துறது மட்டுமல்ல ஆத்மாவினுடைய குணங்களை அந்த தேகத்துல வேற சம்பந்திட்டேன். இந்த அந்யோன்ய அத்தியாசத்தினாலதான் எனக்கு இந்த விபரீதம் இருந்திருக்கு, அந்த பிரமையெல்லாம் இருந்திருக்கு. ஞானம் மட்டுமே அவன் பார்வையை செலுத்துவான், உள்ள செலுத்தி உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை சுரூபமாக அடைவார்கள். அப்படி அடையிறதுன்னா என்ன பேரு, மோட்சம். அது உயிரோட இருக்கிற போதே இந்த ஞானம் வந்துருக்குன்னா அவன் ஜீவிச்சுட்டு இருக்கிற போதே மோட்சத்தை அடைஞ்சான். அதுக்குதான் பேரு ஜீவன் முக்தி, அதுக்குதான் ஜீவன் முக்தி நிலையில அது மகான்களுக்கு சிந்திக்கிறது. இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அப்ப நம்ம கேட்கலாம் இந்த இடத்துல ஒரு சந்தேகம், என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜீவனுக்கு ஞானம் வந்து அவர் பெரிய யோகி ஆயிட்டான் ஞானி ஆயிட்டான்னு நினைச்சுமா, அப்போ அந்த ஞானி ஆயிட்டான்னா அவனே எந்த ரூபமாயிடும், ஆத்மஸ்வரூபமாயிடா பிரம்மஸ்வரூபமா அந்த ஞானியே ஆயிடுறாருன்னு வச்சுக்கோம். அப்படி ஆயிட்டாருதான் உங்க வேதாந்த பிரகாரம் நீங்க அப்படி சொல்றேன், அந்த ஞானியே எந்த ரூபமாயிட்டாரு, பிரம்ம ரூபமாயிட்டாரு ஆத்ம ரூபமா அந்த ஞானியே ஆயிட்டாருன்னு சொல்றே. அப்படி ஆயிட்டாருன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் எந்த சுவாமிக்கும் பூஜை பண்ண வேண்டாமா, பூஜை புனஸ்காரங்கள்லாம் அவருக்கு வேண்டாமா, ஆனா அவரே அந்த ஞானியே அந்த ஆத்மஸ்வரூபமா அவர் ஆனதுக்கு அப்புறம் உங்க அத்வைத வேதாந்தத்துல கூட பெரிய மகான்களா இருக்கா ஞானிகளா இருக்கா அந்த ஞானத்தை அடைஞ்சவர்களா இருக்கா, அவர் கூட இதப்படி ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட நானே அந்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்னு அவர் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கூட தினப்படி அவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவரது பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஈடுபடுறாளே என்னத்துக்காக ஈடுபடுறாள், ஏன்னா அவரே நான் பிரம்மஸ்வரூபங்கள்ல தெரிஞ்சு விட்டாலே அவ என்னத்துக்கு பூஜை பண்ணணும், எதுக்காக உங்க ஆச்சாரியார்ல என்னத்துக்காக தினப்படி பூஜை பண்ணுறாரு. ஒரு கேள்வி வருதல் ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி, இந்த கேள்விய எழுப்பி அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு சிவன் பாகவதற்கு. பால பிரபோதினின்னு ஒரு வியாக்கியானம், அந்த பால பிரபோதினிங்கிற வியாக்கியானத்துல சொல்லியிருக்காரு. வியாக்கியானத்தோட பேரை கேட்டாலே ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு கூட புரியற மாதிரி வியாக்கியானம் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படி பண்ணியிருக்கேன். அந்த வியாக்கியானத்துக்கு பால பிரபோதினின்னு பேரு. அந்த பால பிரபோதினி வியாக்கியானத்துல சொல்ற ஆத்ம அபேத ஞானந்தரேண பகவதி சர்வதோதிக ஸ்நேகாத்மக பக்தே அசம்பவார். ரொம்ப அழகான வியாக்கியம். ஆத்ம அபேத ஞான மந்தரேண பகவதி சர்வதோதிக ஸ்நேகாத்மக பக்தே அசம்பவார். அதாவது இப்போ ஒரு ஜீவன் இருக்கான், அவருக்கு ஞானங்கிறது வல்ல, ஆனா ஆஸ்திகரா ஆத்ம ஜானங்கிறதுல நானே பிரம்மஸ்வரூபம்ங்கிறது ஞானம் அல்ல, ஆனா ஆஸ்திகனா இருக்கா ஆஸ்திக்ய புத்திங்கிறது அவனுக்கு இருக்கு, சுவாமி நம்பிக்கைகளா இருக்கு. அவன் என்ன பண்றான், தினப்படி ஸ்நானம் பண்றான், தினப்படி சுவாமிக்கு பூஜை பண்றான், பாராயணம் பண்றான், எல்லா சத்காரியங்களையும் அவன் பண்றான். அப்படி பண்றவருக்கு ஒரு நாளைக்கு 105 டிகிரி வெப்பநிலை இருக்கு, உஷ்ணமா இருக்கு, ஜுரம் வந்துருக்கு. அப்போ அன்னைக்கு நினைக்கிறான் எனக்கு இன்னைக்கு இவ்வளவு ஜுரம் இருக்கு, நான் போய் இன்னைக்கு ஸ்நானம் பண்ணினேன்னா
எனக்கு உடம்பு இன்னும் ஜாஸ்தியா படும், நான் இழுத்து விட்டுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பூஜை பண்ணலனா பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஸ்நானம் பண்ணலனாலும் பரவாயில்ல, பூஜை பண்ணலனாலும் பரவாயில்லைன்னு அன்னைக்கு எதை நிறுத்திப்படுறான், இந்த பூஜை பண்றது ஸ்நானம் பண்றதுல நிறுத்திடுறான். ரொம்ப ஆஸ்திகம் தான். ஏன் நிறுத்தினான்? அவனுக்கு எந்த ஞானம் இல்ல, ஆத்ம ஞானம் இல்ல, பிரம்ம ஞானம் இல்ல. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் வேற, எனக்கு இந்த தேகம் தான் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, மனசு தான் இருக்கு, நான் தேகம். அவர் வந்து என்னை விட வேறான, அவருக்கு என்னை விட வேறான நினைக்கிறான். அவர் மேல பக்தி இருக்கு, இருந்தாலும் இந்த தேகம் தான் நான் நினைக்கிறவள். அந்த கயரையும் பாம்பு என்ன பண்ணினான், ரெண்டையும் சேர்த்துட்டான். பாருங்கோ, அந்த ஆச்சாரிய சங்கர பகவத் பாதர் வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்துல அழகான விஷயத்தை சொல்லிட்டான். என்னன்னா, இந்த உலக விவகாரம்ங்கிறது தெரியும், இது எதிராக நடக்கிறது. இந்த உலக விவகாரம் நடக்கிற தெரியும், நம்மள என்ன நினைக்கிறோம், நமக்கு தேகம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு நினைக்கிற போது, இந்த வெளி உலகத்துல கோடி வஸ்துக்கள் எனக்கு வேணுங்கிறதா இருக்கு, எனக்கு பிரியமான வஸ்து கோடி வஸ்து இருக்குன்னா, அந்த கோடி வஸ்துவும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டு அது ஒண்ணு கூட பாக்கி இருக்கக்கூடாது. எல்லாம் எனக்கு வேணும் வேணும்னு நான் முயற்சி பண்ற போது அனாவசியமா தானே முயற்சி பண்றேன். ஏன்னா என்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்காத அத்தனை வஸ்து எனக்கு வேணும்னு நான் தேவையில்லாத சிரமப்பட்டு முயற்சி பண்றேன் இல்லையா, அதனால வேணுங்கிற வஸ்துக்கள்னால வேணும்னு முயற்சி பண்றான். வேண்டாத வசூட வந்து வேலைக்கு வரணுங்கிறதுக்காக அதுக்காகவும் முயற்சி பண்றான். இந்த மாதிரி உலக விவகாரங்கள்ன்றது இதுதான், வேணுங்கிறதுக்காக அலையுது, வேண்டாததை விளக்கிக்கிறதுக்காகவும் அலையும். அதனால இதுதான் சம்சாரம். சம்சாரம்னா அலையிறது, சரிங்கிற ஊட்டுக்கு தாக்கு என்னன்னா அலையிறது. இந்த மாதிரி தேவையில்லாம இந்த அலையறானே, இந்த அலையிறதுதான் சம்சாரம். அதுக்குதான் என்ன வர, லோக விவகாரம். அதுக்குதான் லோக விவகாரம்ங்கிறது. இந்த லோக விவகாரங்கிறது ஏன் தெரியுமா முடிதுன்னு, பிரம்மசூத்திரத்துக்கு முதல்ல பாஷ்யம் பண்ற போது சங்கர பகவத் பாதர் வந்து அத்தியாச பாஷ்யம் அத்தியாசம்னு பேசிட்டு இருக்கோம். அந்த அத்தியாசம்ங்கிறது என்னங்கிறத பத்தி விரிவா ஒரு இன்ட்ரடக்ஷன் அவதாரியே எழுதியிருக்காங்க. அங்க ஆச்சாரியர் எழுதுறாரு, அனர்த்தம் பயமா ஏற்பட்டது. அது ஏன் வந்தது அப்படின்னா, அங்க என்ன பார்த்தா அந்யோன்ய அத்தியாசம். அந்யோன்ய அத்தியாசம்ங்கிறது என்னன்னா, அங்க இருந்தது சத்தியமா இருந்தது வந்து என்ன, கயர். தோற்றமாக அதாவது இல்லாததாக இருந்தது சர்ப்பம். அப்போ இருக்கிறது சத்தியமா இருக்கிறது கயர், தோற்றமாக இல்லாததாக இருக்கிறது பாம்பு. ரெண்டையே என்ன பண்ணிட்டா, இணைச்சுட்டான். ரெண்டையும் இணைச்சுட்டான். இதனுடைய குணங்களை அதில் இணைச்சுட்டான், அதனுடைய குணங்களை இதில் இணைச்சுட்டான். அப்போ உண்மையையும் பொய்யையும் கலந்துட்டான். உண்மையையும் பொய்யையும் கலந்துட்டதுனால்தான் அவருக்கு என்ன வந்தது, அந்த பயம் உடம்பு நடுங்கிற அனந்தம் ஏற்பட்டது. அதே மாதிரிதான் இருக்கிறது வந்து உள்ள ஆத்மா, அதுதான் நம்முடைய சொரூபம். இருக்கிறது சத்தியமா இருக்கிறது ஆத்மா, இல்லாதது எது, தேகம். அது ரெண்டே என்ன பண்ணிட்டா, சேர்த்துட்டா. சத்தியத்தையும் பொய்யையும் கலந்துட்டா. ஆத்மாவினுடைய குணங்களை தேகத்திலே சேர்த்துட்டா, தேகம் இருக்குன்னு அது ஆத்மாவுக்கு சேர்த்துட்டா. அப்போ இந்த மாதிரி உண்மையையும் பொய்யையும் கலந்து கலந்து இவர் வந்து எதுல ஈடுபட ஆரம்பிச்சுட்டான், இந்த உலக அனர்த்தத்தில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டா, லோக விவகாரத்தை ஈடுபட ஆரம்பிச்சுட்டா, பிரமையை அடைந்து விட்டார். அந்த உலக விவகாரம் இந்த பிரமைங்கிறது எதிரால ஏற்பட்டது, உண்மையையும் பொய்யையும் கலந்ததுனால இது ஏற்பட்டதுன்னு ஆச்சாரியா சத்யாருதே மிதுமீகிருத்ய நைசர்தி கோயம் லோக விவகாரம். ரொம்ப அழகாக அத்தியாச பாஷ்யம் தான் ஆச்சாரியா சொல்லியிருக்க. அதனால ஜரம் இருக்கிற அடிக்கு இவ என்ன நினைச்சிட்டா, தேகத்தை வந்து அதுதான் நான் நினைச்சிட்டா, உண்மையையும் பொய்யையும் கலந்ததுனால இந்த விபரீதம் வந்தது. அதனால நினைச்சா, நான் இன்னைக்கு போய் ஸ்நானம் பண்ணி எனக்கு
பத்து நாளைக்கு என்னால பூஜை பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இன்னைக்கு ஸ்நானம் பண்ணாம இருக்கேன், அது உடம்பு இருந்த லேசா போட்டிக்கிறேன்னு அப்படி தீர்மானம் பண்ணிடும். அப்போ இவன் ஆஸ்திகம் தான், பகவான் கிட்ட பக்தியோட இருக்கிறவன் தான், அந்த பக்திக்கு எது இடைஞ்சல விடுறது. இந்த உண்மையையும் பொய்யையும் கலந்த காரணத்தால சரீரத்துல இவருக்கு அதிகாரங்கிறது இருந்ததுனால அன்னைக்கு இவனால இது பண்ண முடியாம விடுறது, பூஜை பண்ண முடியாம இவருக்கு போயிடுறது. அப்படிப்பட்டவனுக்கு எதிர்ச்சையா ஞானம் யாரோ சொன்ன அவன்கிட்ட உள்ள வேதாந்தம் கிளாஸ் நடக்கிறது, அந்த வேதாந்த வகுப்புக்கு நீ ஏன போகக்கூடாது? ஆஸ்திகராக நிறைய நாளைக்கு பூஜை பண்ணியிருக்கேன், அதனால மனசு வந்து சுத்தமா இருந்திருக்கு, அதனால அந்த வேதாந்த வகுப்புக்கு போக ஆரம்பிச்சா. வேதாந்த வகுப்புல இந்த வாத்தியார்கள் கிட்ட அவரோட ஸ்வரூபமாவே நான் இருக்கேனா,
இந்த தேகம் வந்து என்னோடது இல்லை, நான் யாரோட சுரூபம் தான், அந்த ஈஸ்வர சுரூபம் தான் நினைக்க ஆரம்பிச்சுட்டான்னா அன்னைக்கு கூட இவருக்கு பிரியம் எது மேல வந்துடும், தன் சரீரத்து மேல பிரியம் இருக்காரு, யார் மேல பிரியம் இருக்கும், ஈஸ்வரன் மேலதான் அந்த பிரியம் இருக்கும். அதனால இந்த மாதிரி வேதாந்தத்தை படிச்சு தன்னுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கிற பொழுது அந்த ஈஸ்வரனுக்கும் எனக்கும் பேதம் இல்லை, அவர் மாயை ஜெயித்தவரா இருக்காரு, நான் அந்த அக்ஞானத்துக்கு வசப்பட்டு இருக்கேன், அதனால நானும் இந்த அக்ஞானத்தை ஜெயிச்சுட்டேன்னா அவர் மாதிரி நானும் பிரம்மஸ்வரூபம் ஆகிடுவே நினைக்கிற பொழுது இவருடைய பிரியம் முழுக்க சிநேகம் முழுக்க யாருமே ஏற்பட்டுறது, ஈஸ்வரன் மேல ஏற்படுறது, அதுதான் பக்தி. யாருக்குதான் பேரு பக்தி, ஈஸ்வரன் மேல ஏற்படுற ஸ்நேகம் இருக்கும், அந்த ஈஸ்வரன் மேல இருக்கிற அந்த ஸ்நேகத்துக்கு தான் என்ன பேரு பக்தி. அதனால ஆத்ம அவே ஞான மந்தரேன பகவதி சர்வதோதிக ஸ்நேகாத்மக பக்தே வசம்பவ. அப்ப இவனுக்கு ஈஸ்வரன் மேல உண்மையும் பக்திங்கிறது இருக்குது, இப்பவும் பக்திங்கிறது இருக்கு, இந்த ரெண்டு பக்தியில எது ஜாஸ்தி, இப்ப ஈஸ்வரன் மேல இருக்கிற அந்த பக்தி தான் ஜாஸ்தி. ஏன்னா அது அவரேதான் என் சொரூபம்னு இவன் தெரியும் தான், அத்தனை நாள இவன் தன் சொரூபமா இதை நினைச்சிட்டு இருந்தான், தேகத்தை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த தேகத்துல இருந்த ஸ்நேகம் தேகத்துல இருந்த அபிமானங்கிறது அந்த ஈஸ்வரனை ஆதரிப்பதற்கு இணைஞ்சதாக அது இருந்தது. தேகத்துல இருந்த அந்த பிரியம் அந்த அபிமானம் ஸ்நேகம் எல்லாம் பகவான பூஜை பண்றதுக்கு அது இடைஞ்சதா இருந்தது. இப்ப என்ன ஆயிடுது, அவரேதான் என்னுடைய சொரூபங்கிற அந்த அவேத ஞானம் வந்த உடனே இவருடைய பக்தியை அது விருத்தி பண்ணி விட்டது, ஸ்நேகத்தையும் விருத்தி பண்ணி விட்டது. அப்ப என்ன ஸ்நேகம் விருத்தியான தேகத்துக்கு என்ன அசௌகரியம் வந்தாலோ அதை வந்து இவன் பொருட்படுத்தவே மாட்டான், அவன் வந்து நித்தியப்படி புரிய. அதனாலதான் நம்மள்னா என்னைக்காவது உடம்புக்கு முடியல அசதியா இருக்குன்னா நம்ம பூஜை பண்றதை விட்டு போடுறோம், ஸ்நானம் பண்றதை விட்டுடுறோம். ஆனா பரமஹம்ச சன்னியாசிகளா இருக்கும் அவ எவ்வளவு ஜுரம் வந்தாலும் சரி, எவ்வளவு காய்ச்சல் வந்தாலும் சரி, அவ அந்த திருக்கால ஸ்நானத்தை விட மாட்டா, அவ வந்து அந்த பூஜையும் ஏன்னா அவளுக்கு எந்த ஞானம் இருக்கு, ஆத்ம அபேத ஞான அத்தரேன பகவதி சர்வதோதிக ஸ்நேகாத்மக பக்தேர சர்வபாதின்னு ஸ்நேகம் வந்து விருத்தியாயிருக்கும் சொன்ன. இந்த அபேத ஞானம் ஆத்ம ஞானத்தினால இந்த நாகம் இருக்குது சொன்னா, அது மட்டும் இல்ல அந்த ஞான வரவரைக்கும் நித்தியப்படி அவர் யாரோ நான் யாரோ பூஜை பண்ணிட்டு இருக்கான், அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் என்ன பிரார்த்தனை பண்ணுவா, எனக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடைக்கணும், இது எந்த வஸ்துக்களுக்காக இவன் அலைஞ்சிட்டு இருக்காத தேவையில்லாமல் அந்த வஸ்துக்கள் எனக்கு கிடைச்சா தேவையில்லை, இப்படி ஆசைகளை உத்தேசிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பா. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தியானம் வந்தோடனே அவரேதான் ஸ்வரூபம்ங்கிற அந்த எண்ணம் வந்தோடனே அன்னிலேருந்து இவன் பூஜை பண்ற போது என்ன பிரார்த்தனை பண்ணுவார்னா, இந்த விஷயத்த காஞ்சி பரமாச்சாரியா இந்த விஷயத்த ரொம்ப அழகா சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த ஈஸ்வர பூஜையை பண்ற போது இவன் தன்னுடைய சரீரத்தை துச்சமா தவிக்க ஆரம்பிச்சுவா, சரீரத்துல இருக்கிற அசௌகரியங்கள் கிளேசங்கள் அசதிகள் எல்லாத்தையும் பொருட்படுத்தவே மாட்டான். அப்படி அந்த ஈஸ்வரத்தை பூஜை பண்ற போது இவன் என்ன பிரார்த்தனை பண்ணுவான்னா, சுவாமி இத்தனை நாள நான் பண்ண ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தேன், நீ என்ன பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நண்பரை வந்து வேதாந்த வகுப்பு நடக்கிறது எங்கன்னு தெரியப்பட்டது, அந்த வேதாந்த வகுப்பு நடக்கிறதுன்னு அவன் சொன்ன உடனே அந்த வேதாந்த வகுப்புக்கு போகணுங்கிற அந்த மனோபாவத்தையும் நீங்கதான் எனக்கு கொடுத்தேன். என்ன அவர் உள்ள அத்தனையாமையா இருந்து பிரேரணம் பண்றதுனால நம்ம காரியங்களை பண்றோம், அதனால அந்த வேதாந்த வகுப்புகளுக்கு போது என்ன தூண்டினதும் நீங்க தான். அந்த வேதாந்த வகுப்பு போதுன்னா குரு எதிர்கிட்ட நீ வந்து அந்த ஈஸ்வர ஸ்வரூபமாவே இருக்க, ஆத்மஸ்வரூபமாவே இருக்கேன்னு குரு சொல்லிட்ட, அதனால சுவாமி என்ன வந்து நீங்க தான் அந்த வேதாந்தத்தை படிக்கும்படி அனுப்பிச்சு, அதனால அந்த வேதாந்தத்தை படிக்கும்படி அனுப்பிச்ச நீங்களே அந்த ஞானம் வந்து எனக்கு சித்திக்கும்படியா பண்ணணும், நானும் உங்களை மாதிரியா நான் எப்படி ஆகணும், நீங்க வந்து மாயையை ஜெயிச்சவரா நீங்க இருக்கிற மாதிரி நானும் அந்த மாயையுடைய அம்சமா இருக்கிற அந்த அஞ்ஞானத்தை நானும் ஜெயிச்சு நானும் வந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனாக நானும் ஆகணும், அதுவும் உங்களோட அனுகிரகத்தினால்தான். ஏன்னா என்ன வேதாந்தத்தை படிக்கிறதுக்காக அமைச்சதே நீங்க
என்னுடைய அதிகாரியம் பூர்த்தியாகணும்னு அன்பிலேந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த ஈஸ்வரன் கருமையோட இவருக்கு அனுகிரகம் பண்ற பொழுது இவருக்கு அந்த சிந்திச்சு இவன் வந்து இந்த மோட்சத்தை இவன் அடைவான். அதனால நான் வந்து ஆத்மாவை காட்டிலும் வேற வேத புத்தி இருந்த போது இருந்த அந்த பக்தியை நானும் அந்த ஆத்மஸ்வரூபமாக தான் இருக்கேங்கிற எனக்கும் அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கும் வேதம்ங்கிறது இல்லை, வேற்றுமைங்கிறது இல்லை, அதே இருந்தாரு ஒற்றுமையாக இருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம்னா அந்த ஞானம் வந்த உடனே அவனுடைய பக்திங்கிறதும் அதிகமா சிந்திக்கிறது, அந்த பக்தியில இருக்கிற சிநேகம்ங்கிறது அதிகமா ஏற்படுறதுங்கிறது தான் இந்த வேதாந்த சித்தாந்தம்னு சொல்லிட்டு பாலப்பிரபோதி வியாக்கியானத்துல ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்காங்க. மோட்சம் வேற பக்தியினால மோட்சம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா
எஜமானன் அவர் நான் தாசங்கிற பாவத்தோட பண்ணினா மோட்சம் கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி பண்றவாளுக்கு எது உண்டோ மோட்சங்கள் உண்டு. சுவாமி வந்து எஜமானர் நான் வந்து தாசன்னு அந்த பாவத்தோட பண்ணினாலும் மோட்சங்கிறது உண்டு. ஆனா என்ன இந்த மாதிரி பாவத்தோட பண்ணினா மோட்சங்கிறது டக்குன்னு கிடைச்சோம். அந்த பாவத்தோட பண்ணினா மோட்சங்கிறத கொஞ்சம் நாய்கள். இப்போ கோவில்ல 100 ரூபாய் டிக்கெட் வாங்குற வாழ்க்கும் சுவாமி தர்சனங்கிறது ஏற்படுறது, 5 ரூபாய் டிக்கெட் வாங்குற வாழ்க்கும் சுவாமி தர்சனங்கிறது ஏற்படுறது, 5 ரூபாய் டிக்கெட் வாங்குற வாழ்க்கு சுவாமி தர்சனம் கொஞ்சம் தாமசமா வருது, 100 ரூபாய் டிக்கெட் வாங்குற வாழ்க்கை டக்குன்னு. அந்த மாதிரி இந்த அபேத ஜானங்கிறது வரவனுக்கு அவர்னால் உண்டுதான்னு நினைக்கிறவருக்கு இந்த மோட்சங்கிறது டக்குன்னு வந்துடும். அதுக்கு பேரு சத்தியோக்தி. அந்த மாதிரி ஒரு பாவனை ஒருத்தனுக்கு வந்துருக்குன்னா அந்த பாவனையோடையே ஆயுஷ்காலத்துக்கு பூஜை பண்ணிட்டு வந்தான்னா அவருக்கு இந்த பிராரப்த கர்மாவினால ஆன இந்த சரீரம் மரணத்தை அடையிற பொழுது உடனே இங்க பெறுவாங்க மோட்சத்துக்கு பெறுவான். அதுக்கு பேரு சத்தியோக்தி. இன்னும் சில பேர் இப்படி பகவான் சரணாகதி சகதேவ பிரபன்னாய
இந்த ஸ்லோகத்துக்கு திலகவியாகிய சொல்லியிருக்கார் ராமாயணத்துல. சகிருதேவ பிரபன்னாய என்ன அர்த்தம்னா, ஏ கையைவ வித்யா பிரபன்னாய, சுவாமி நீங்களும் நானும் ஒன்று எங்களுக்கு சொல்லிட்டாளேன்னு அந்த அவேத ஜானத்தோட பக்தி பண்ணிட்டு இருக்காளையோ, அதுக்கு பேர அவேத சரணாகதி. அதனால இந்த ஸ்லோகத்தை சுவாமி வந்து வேத சரணாகதி அவேத சரணாகதி ரெண்டையும் சொன்னாள். வேத சரணாகதியினால கைலாசம் வைகுண்டத்துக்கு போய் அங்கேருந்து அப்புறம் கைவல்யப்புற அந்த மோட்சம், அதுக்கு பேரு கிரமமுக்தின்னு. இந்த அவேத சரணாகதி குருவாளுக்கு இந்த சரீரம் முடிஞ்ச உடனே அந்த சத்யோக்திங்கிற அந்த கைவல்யம் அவளுக்கு ஏற்படுவதுங்கிறதாக இந்த ஸ்லோகத்தை பல தாத்பரியங்களை ரொம்ப அழகாக அருளி பண்ணியிருக்கார். அதனால இது என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது தான் இந்த சம்சாரத்திலிருந்து நம்ம விமோச்சனம் அடையிறதுக்கு சாதனம்ங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்க. இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த ஸ்லோகம் சரி, இப்ப இந்த குரு கிட்ட போனாமலே சிஷ்யன், அந்த குரு என்ன சொல்றாரு, நீயே அந்த ஈஸ்வர சுரூபண்டா, நீயே இந்த பிரம்மஸ்வரூபம்னு சொன்னாலும், அந்த நீயே இந்த பிரம்மஸ்வரூபம்ங்கிறத அந்த குரு வந்து எப்படி இவருக்கு உபதேசம் பண்ணுறாரு, எப்படி குரு வந்து நீயே இந்த பிரம்மஸ்வரூபம் தான், நீயே அந்த ஆத்மஸ்வரூபம் தான், அந்த குரு எப்படி உபதேசம் பண்றாங்க பிரம்மதேவர் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். ரொம்ப நல்ல ஸ்லோகம், எல்லாரும் கேட்டா புண்ணியம் உண்டு. அதனால ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுறேன். அந்தமேவ சதத்யஜந்தோ மிருகயந்தி சந்தகா அசந்தமம் பிரத்யஹிமந்தரேண சந்தம் குணந்தம் கிமுயந்தி சந்தகா. கிமுயந்தி சந்தகான்னு ஒரு பாடம், கிமயந்தி சந்தகானே ஒரு பாடம், ரெண்டு பாடம் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்துல குருவானவர் சிஷ்யனுக்கு சரீரத்துக்குள்ளேயே ஆத்மாவை அறியிற விதத்தை உபதேசம் பண்ணுறது. நம்ம பார்த்தோம் ஆத்மாங்கிறது உள்ளேயே இருக்கு, அதை உள்ள விட்டுட்டு வெளியில போய் தேடினா அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா. அதனால இந்த ஆத்மாவை நம்ம சரீரத்துக்குள்ள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிற அந்த விஷயத்தை யார் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ற, குரு வந்து சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ற, எப்படி இந்த சரீரத்துக்குள்ள நம்ம ஆத்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக பிரம்மதேவர் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. பரம வேதாந்த பாகம் இது. அதனால அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பரம வேதாந்த பாகம் வந்து உண்டு. அந்த பரம வேதாந்த பாகத்தை நம்ம உபன்யாசம் பண்ணினாலும், அதை நம்ம காதால சிரவணம் பண்ணினாலும், நம்ம வந்து சங்கர பகவத் பதாலும் மித்த ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து அவளை சந்தோஷப்படுத்துற மாதிரி தான். அதனால அடுத்த வாரம் இந்த பரம வேதாந்த காரியம் உண்டு. அது எல்லா ஆச்சாரியர்களுக்கும் அது வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமா இருந்ததுனால அடுத்த வாரம் இது உடம்பு. மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாந்தயே வசுதேவ தனுஞ்சாய வசுதேவாய மங்களம்.